ஏறாத மலைதானில வெகு ஜாரான கவுதாரி ரெண்டு. பேரை இல்லாம சுப்ப ஏக்கிறவன் வாரான். அவன் கதையை இன்னைக்கு முடிச்சிடணும். நான் குறுக்க போய் அவன் வண்டியை நிறுத்துறேன். நீங்க அவசரப்படாதீங்க, நான் போய் குரல் கொடுக்கறேன், புறப்பட்டு வாங்க. ஏண்டாது நடு ரோட்ல நந்தி மாதிரி நிக்கிறது? பிரசிடண்ட் இருந்துட்டா மட்டும் வழிப்பறி கொள்ள அடிக்கலாமா? வழிப்பறி பண்றதுக்கு நான் ஒண்ணு வழி ஏத்தவே இல்ல. எங்க ஊரு நாத்தா நீ எடுத்துட்டு போற? ஒன்ன மாதிரி திருடிட்டு போலடா, பணம் கொடுத்தா வாங்கிட்டு போறேன். அவன் தலைய வெட்டி என் கால வைங்கடா, ஒரே வெட்டு. விஷ்ணுமூர்த்தி இல்லடா, எனக்கு பின்னால என் பேர எப்பவும் இருப்பான்டா. தாத்தா, கிழிக்கணுமா அழிக்கணுமா? கிழிச்சா போதாதுன்ற பேராண்டிய, ஒரேடி அழிச்சு விடு. மகமாயி, நாத்த பூரா மாடு தின்னு பிடிச்ச, வீட்டுக்கு போனா என் புள்ள என்ன தின்னு போடுவானே? பக்கத்து ஊர்ல இருந்து வர்றதுக்கு இவ்வளவு நேரமா ஆகும்? உன் மாமனுக்கும் அவனுக்கும் எப்படியும் வந்துடுவாங்க, வாய்க்குலயே கத்தாதீங்க. நீங்க திங்கறத திருட்டிங்களே, போய் பாடுங்க. அடே பேராண்டி, காப்பாத்துறா. ஒரு சின்ன விஷயத்துல ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு, அதுல நாத்த மாடு தின்னுடுச்சு. மாரியத்தா மாடு தின்னுச்சா? அவருக்கு தெரிஞ்ச கலகமே நடக்கும். வந்துட்டீங்களா? நாத்தங்க கொண்டு வந்து வயல்ல இறக்கிட்டாங்களா?
மூஞ்சியை பார்த்தா எனக்கு அப்படி தோணல. பயல்ல இவங்க இறங்கின மாதிரி இருக்க. அதான் அந்த சுண்ணாம்பு விற்கிற குருட்டு பாட்டியில ஆத்துக்கு போறான்னு சேத்துக்குள்ள விழுந்துட்டா. அதான் இவன் போய் தூக்கல என்ன சமாதியா இருப்பா சகதியில. என்னது ஏன் காதல பூச்சுத்த பாக்குறீங்களா? என்னடாது எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற. நீ வயிற்றுக்குள்ள இருக்கிற காலத்துல உங்க ஆத்தா இப்படிதான் சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பா. அந்த புத்தி தான் உனக்கு வருது. தாய போல புள்ள ஆகாயத்துல மேகம் வரும் ஆடு பச்சை புள்ள தின்னு நம்பல. அழிவு கட்ட பயல, அழிவு கட்ட பயல. இவன்ட்டு நமக்கு என்னடா பேச்சு? பேராண்டி வாடா. எங்க போனாலும் உங்க தலைவலிதான். ஒருத்தர காலை உடைக்கிறது, இன்னொரு மண்டையை உடைக்கிறது. எங்க போனாலும் தகராறு தானே. தெருவுக்குள்ள தலைதூக்க முடியல. தலைதூக்க முடியலன்னா தலைய வாசல் வச்சுட்டு போறதானடா? வச்சாலும் பத்திரமா இருக்க. அதை விடுங்கப்பா. அந்த சுப்பிரமணியன் கைய உடைச்சு ஊஞ்சலாட விட்டீங்களா? ஊஞ்சலாடு உயிர் இல்லையே. ராஜாஜி கையத்தோட என்ன தைரியம்? அவன் குடும்பம் நடத்தமா வேண்டாமா? அவன் பொண்டாட்டி மோதுக்காக விட்டான். இல்லன்னா சோழக்குள்ளே சுட்டு பொசுக்கிருப்பான். வீட்டோட இருக்க நல்லவனா உன்கிட்ட தான் நிறைய ஓட்ட இருக்கு. நீங்க மட்டும் என்ன பெரிய தர்ம பிரபங்களை நினைப்பா? நீ மட்டும் என்ன பெரிய அர்ச்சந்தா? சரதா விட போட போட உள்ள போன பாத்தீங்க. கர்மம் நீங்க வாங்க மாமா. அவர் குண எப்பவும் தெரிஞ்சதுதானே. நீங்க சாப்பிட வாங்க. உங்களுக்கு ஒண்ணு சாப்பாடு வேண்டாம். என்னடா எனக்கு பசிக்குது. பசிச்சாலும் சரி எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம். பரவாயில்ல, யாருக்கு நஷ்டம்? இன்னைக்குன்னு பாத்து கோழி கறி வச்சிருக்கேன். முயல் இரண்டு முருகலா இருக்கு. நாட்டு முட்டை குழம்பு மணக்குது. நாக்கு போறதுடா. உங்க அப்பன் போனா சட்டி கூட மிஞ்சாது. இன்னாலும் திம்பாரு நம்ம மேல அவ்வளவு கோபம். என்ன தின்னு போறான்? நேத்து பிறந்த போய் நாத்த பத்தி பேசுறோம். நாங்க அங்கே போறோம். சத்திரத்துல போய் படுத்துக்கிறோம். அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். அங்கே போங்க. அங்கே போய் படுத்துக்கிறோம். அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். நீ கோழி கறி சத்து உங்க அம்மா கொண்டு வர. இன்னும் போகலையா? நாங்க சத்திரத்துல போய் படுத்துக்கிறோம். பிரசிடென்ட் ஐயா, நீங்க நம்ம ஊர் பிரசிடென்ட்ன்ற மரியாதை கூட இல்லாம அந்த தாமரகுளம் பிரசிடென்ட் அப்பனும் புள்ளையுமா சேர்ந்து உங்க மரியாதையை மொத்தமா வாங்கி சில்லறையா வித்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம்ங்க. எனக்கு மாலை போட்டான்னு நான் சொன்னேன். மானக்கேடுதான். இதுக்கு என்ன பண்ணலாம்? தாத்தாவையும் பேரனையும் சுட்டு பொசுக்கி காவிரி ஆத்துல கலக்கி விட்டுருவோம். சும்மா அதெல்லாம் சரியா வராது. காவிரியில போட்டுட்டா மாரியப்பான் கண்ணை மூடிக்குவானா? போலீஸுக்கு போவான். காசு கொடுத்தா லத்தி ஒத்த கால நடந்து வருமே. அப்புறம் நான் தூக்கல தொங்கணும். அவங்களை அழிக்கிறதுக்காக நான் அழிக்கிறது நியாயம் இல்ல. நான் வாழ்ந்து அவங்கள வாழ விடாம பண்றதுதான் தேடி குளத்தானோட திறமை. ஏய் நில்லு. போத்தா சே குட் மார்னிங். போத்தா தாத்தா நம்ம ஊரு காத்த ஐயாவுக்கு ஒத்துக்கலையா? அதான் பக்கத்துள்ள போய் காத்து வாங்கிட்டு வராரு. இவர் வண்டி காத்த புடுங்கன்னா எந்த காத்த வாங்கிட்டு வருவாரு? நீ என்னதான் பட்டணத்துல இருந்தாலும் இந்த ஊருக்காரங்களை பத்தி அந்த ஊர்ல தப்பா பேசுறியாடா. மண் வாசனை மறந்துட்டு பெண் வாசனை பிடிக்கிறியா? எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு உலகத்துக்கே தெரியுமடா. என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க? நாய் மாதிரி கத்திபிட்டு தப்பு இல்லன்னு சொல்ற? நாய் மாதிரி கத்தல தாத்தா, லூனா மாதிரி கத்தல. என்னடா இது? ஹேண்டில்னு சொல்லுவாங்க. கேண்டிலா? இத புடுங்கி போட்டா வண்டி ஓடாதா? இது என்னடா? ஹெட்லைட். தமிழ்ல சொல்றா தலை விளக்குன்னு சொல்லுவாங்க. செத்துட்டா தலை மாட்டுல வைக்கிற விளக்க முன்னாடி வச்சுட்டா கெட்டு லைட்டா முடிஞ்சேடா. பேராண்டி இங்க பின்னால தவையில புடுங்க. இனி நீங்க புடுங்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எதுவுமே இல்ல. என்ன மன்னிச்சு நான் எதை புடுங்கறதுன்னு சொல்லுங்க. சொல்றேன், நீ எத புடுங்கணுங்கிறத. பேராண்டி ஓங்கி ஒரு உதவிடு. எது மாட்டிக்குச்சான்? எதுல மாட்டிக்குச்சான்? எவன் கண்டா? என்னம்மா சூ சூன்னு காக்கா விரட்டுறீங்களா? காக்கா இல்ல மிஸ்டர், சேத்துல செருப்பு மாட்டிச்சு பாரு. எடுத்து கொடுறா. ஐயோ சேர போட்டு கழுவி கொடுங்கடா. மட்டமான ஊரு, மட்டமான ஆறு, மட்டமான சேரு. என்னம்மா திட்டுறீங்க? இந்த ஆத்த கொஞ்சம் கிளீன் பண்ண கூடாது? எங்க பார்த்தாலும் மீன் வாசம், மனுஷங்க மகா மோசம். வாய் திறந்தாலே ஒரே அசுத்தம். நாங்களை திட்டினாலும் திட்டுங்கம்மா, காவேரியை திட்டாதுங்கம்மா. நாயே பழிச்சாலும் பழிக்கலாமே தவிர தனியே பழிக்க கூடாதுமா. நான் அப்படிதான் திட்டுவேன். வெளியே பாலம் கட்டுறேன் பாரு. கட்டலாம் கட்டலாம். ரூபா அம்மா தாடி எப்படி இருக்காரு? அதை பிடிச்சிட்டுப்பா. நான் வருது உனக்கு முன்னாலே தெரியும் இல்ல. போட்டிங்க வேலைக்கார பயில அனுப்பல? அனுப்புனேம்மா. இந்த ஊருக்கு பயந்து நம்ம ஊர் ஆளுங்க யாரும் வரல, அதனால துணிஞ்சு நானே வந்துட்டேன். ஏன் இங்க ஒரு பாலம் கட்ட கூடாதா? உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல. தண்ணியில வாடுங்க. தவளைப்படாதம்மா, கிட்ட இருந்து கட்ட சொல்றேன். ஏய் புட்டி படுக்கைய வாங்குகடா. ஆமா ஆமா, இந்த ஊர்ல இருக்கவங்க சோத்தாயிடுச்சு பிண்ட மாதிரி இருக்காங்க. புத்திங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அவங்க அப்படித்தாம்மா. இந்த ஊருக்காரங்க புல்லு திங்கிறவங்க, சோறு திங்கிறது இல்ல. ஏய் வாடா. ஏய் நில்றா. குட்டி யாரா? எங்க அண்ணன் பொண்ணு. அதான் காவிரி யாரே வத்தி போச்சு. ஏமா பட்டிக்காடு நீ இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. இங்க எதுக்கு வந்த? பட்டணத்துல பகட்டுக்கிட்டு தெரிய வேண்டியதானே.
தாத்தா, இவளுக்கு துணி இவ்வளவுதானா, இல்லனா சேத்தோட மாட்டிட்டு ஆத்தோட போயிடுச்சா, இல்லனா காத்து வாங்க ஆசைப்பட்டு பாவட ஜாக்கெட்டோட பவனி வந்துட்டாளா? சித்தப்பா, பட்டணத்துல எல்லாத்தையும் காத்தாடுறது ஒரு பேஜெண்டா சொன்னா வெக்கக்கேடு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. இந்த மருமகளை நம்ம ராசையாவை பட்டணத்துக்கு அனுப்ப போறேன், படிக்க வைக்க போறேன். இவனுக்கு நல்ல மூளை இருக்கு, படிப்பு சொல்லி கொடுறான். உன் புருஷன் சொன்னா பாத்தி கட்ட அனுப்பிச்சுட்டான். ஆனா உன்ன கத்துக்கிட்டு வாடான, இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா வாத்தியார் அடிச்சுட்டான். பெரம்பெடுத்து சுளிர் அடிச்சா நான் சும்மா இருப்பேன்? அடிச்சது நியாயம் தான், ஆனா ஆஸ்பத்திரி போற மாதிரி அடிக்கப்படாதுல்ல. படிக்க கத்துக்கிட்டான், அடிக்க கத்துக்கிட்டான். என்னப்பா இது, அந்த ராசுதார் பொண்ணுகிட்ட வம்பு வளர்த்தீங்களா? அந்த கருப்பையா என்ன பண்ணா தெரியுமா, மடைய அடைச்சிட்டான். நாளையில இருந்து தண்ணி வராது, தண்ணி வரலன்னா ஊரே பிச்சை எடுக்க வேண்டியதான். ஏப்பா, எத்தனை தடவை சொன்னேன், கம்மா கதவு அவங்க ஊர்ல இருக்குது, அவங்க கிட்ட வம்பு வேணான்னு சொல்லல. சீ, என்னடா வேண்டி இருக்கு உங்களுக்கு? என்ன ஊர்ல விவசாயம் பண்றது நான் தானே. கேட்டீங்களா தாத்தா, அவர் தான் விவசாயம் பண்றாரு, நாம தின்னு உடம்பு வளர்க்கறோம்ல, அதான் குத்தி காட்டுறாரு. செய்யறான் பாரு பொல்லா, அது விவசாயம் எனக்கு தெரியாது. விவசாயம் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன், வயல்ல விளையிறது வரப்புக்க பத்தல. விவசாயம் பண்றானா? விவசாயம் பெருசா பேசுறீங்க, விவசாயம் பண்ணால தெரியும், திங்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? அப்புறையே படிக்கிறானே, அடி மாறியாத்தா நான் தண்ட சொல்லுத்திக்கிறேனா? இருந்து வயலுக்குள்ள நீ காலை வச்சா உன் காலை வெட்டிடுவேன். இருந்து நாங்க பாத்துக்கிறோம், நாங்க நினைச்சா மகசூல் அதிகமா காட்ட முடியும். சரி பண்ணி பாருங்க, எம்பிட்டு விளையதுன்னு நானும் பா. எங்க பார்த்தாலும் தண்ணிய காணண்டா. அப்பா சொன்னது நிஜம்தான் தாத்தா. அந்த ஊரு கம்மாயை உடைச்சிட்டு வந்துடலாமா? உடைச்சிட்டா அவனுக்கு விடுவானுங்களா? ரெண்டு மணி கொலையில விழுந்துடும். ஆமா தாத்தா, முன்னாடி ஒப்பந்தபடி மடையை நாம தொடக்கூடாதுல்ல. ஏய் அடேடே, அங்க பாற வாய்க்கா, வாயில வாஜே தண்ணி வேணும் அவ்வளவுதானே. ஒரே அடி அங்க இருந்து கொண்டு வந்துடலாம், பேஷா கொண்டு வரலாம். ஒப்புறானே வாய்க்கா, இல்ல மடை எடுக்கிறீங்களா? வைகை பெருகி வர, வைகை பெருகி வர, வார்ந்தமானால் ஊர்ந்து வர, வார்ந்தமானால் ஊர்ந்து வர. நடந்து போ பாலகனே, நடந்து போ பாலகனே. ஓ நல்ல தடம் நான் பார்க்க, ஓ நல்ல தடம் நான் பார்க்க. வீட்டுக்கு போலாம், அப்பா திட்டுவாரு. நான் ஒரு பாட்டு சொல்லட்டுமாடா? சரக்கு அடிச்சு சூரியனும் தடுக்கி விழுந்துச்சு, தண்ணி அடிச்சு பூமிக்கும் தான் தலைய சுத்துது. சரக்கு இல்லாத மனுஷன் கிட்ட சரக்கு இருக்குமா? இந்த தாத்தாவோட அனுபவம் தான் உனக்கு இருக்கு மேடா. பாட்டனுக்கு வயசாயிட்டாலும் பாட்டுக்கு வயசாகல. அடி சக, உனக்கும் தான் வயசாயிச்சு, மல்லியப்ப வைக்காம இருக்கியா? நான் வெயில வேலை செய்யறதுனால எனக்கு அங்கங்க வெளுத்துருக்கு. மேச நரைச்சாலும் ஆசை நரைக்கலாம். வயசாகத்தானே மரத்துக்கு வயிறு ஏறுது. இதோ சாப்பிடு. ஆடியே சாராய கட சூப்பம்மா, சாப்பிடுன்னு சொல்லாதடி, சாப்பிடுவோம்னு சொல்ல. வயசு போயிட்டாலும் பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. பேச்சுல மட்டும் இல்ல, வீச்சலையும் குறைச்சல் இல்ல. சொன்னது செய்யட்டுமா? சுதி ஏத்தி நான் ஆட, சூப்பம்மா சேர்ந்தாட. ரொம்ப ஆடாதையா, வீண்டு கிழந்து போயிட பாரு. இந்த பணத்தை வாங்கிக்க. என்னையா புதுசா பணம் கொடுக்கற? சரி தாத்தா, நானும் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், அது எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்கிற, நீ எது கொடுத்தாலும் வாங்கலையா? அது சிதம்பர ரகசியம், நீ கேட்க கூடாது. சொல்லு தாத்தா. இந்த அடுப்பு யாருது நினைச்ச? யாருது புரியல? ஒரு நாள் உங்க பாட்டிக்கு தெரிஞ்சு இந்த அடுப்பு உடைச்சிட்டா, மறுநாள் நான் வேற அடுப்பு வாங்கி கொடுத்துட்டேன். எப்படியோ சமையல் ஆகணும், அடுப்புல என்னடா இருக்கு? எப்பா பொல்லாத தாத்தா,
காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். வணக்கம்மா, எத்தனை நாளாச்சு உங்களை பார்த்து. கவுன்ல பார்த்தது இப்ப கொழாசட்டாலோ குழந்துட்டீங்க. இது என்ன தனியா எடுத்து டப்பா? இது என்னது, உங்க ஊர் உண்டியலா? திஸ் இஸ் கேமரா, இம்போர்ட்டட் யாஷிகா கேமரா. வந்துட்டி ஆண்டாளு. ஐயா, நீ எங்க அண்ணன் பொண்ணுக்கு துணையா போய் நம்ம வயக்காடு, நம்ம தோட்டம், நம்ம மாந்தோப்பு, நம்ம பூக்காடு, நம்ம ஏரி, நம்ம குளம் எல்லாத்தையும் காட்டிட்டு வா. நோ நோ அங்கிள், எனக்கு கண்டதெல்லாம் காட்டாதீங்க. நாகரிகம் இல்லாம அசிங்கமா இருக்கிற மனுஷங்களை மட்டும் காமிக்க சொல்லுங்க. இந்த பட்டிக்காட்டுல நாஸ்டியா துணி உடுத்திக்கிட்டு மூக்குழுக்கிற மூச்சை வச்சுக்கிட்டு ஜனங்க இருப்பாங்களாமே, அவங்கள போட்டோ எடுத்து அமெரிக்கா அனுப்புனா அங்க எக்ஸிபிஷன்ல இவங்கள வினோதமா விசித்திரமா பாப்பாங்க. பரிசு கூட கொடுப்பாங்க. ஏதோ அசிங்கமா அழுக்கா இருக்கிறவங்க நம்ம ஊர்ல கிடையாதுமா, அவங்க எல்லாம் தாமர குளத்துல இருப்பாங்க. ஆண்டாளு, நீ அம்மா அவ தாமர குளத்துக்கு கூட்டிக்கிட்டு போ, ஆசை தீர போட்டா எடுக்கட்டும். வெட்டி பேச்சு பேசாம வேலையை கவனிங்க. இதெல்லாம் தாமர குள வயல்தாமா? ஆசை அம்மா, என்ன கடல செடிங்க? ஓஹோ, என்னது கடல செடிங்க? ஓ, பின்ன கடலை எங்க காணோம்? கடலை மேல இருக்காது, கீழதா இருக்கும். ஓஹோ, பாத்து வாங்க. அசல் மங்கி மாதிரி இருக்கால, நீங்க எப்படி நினைச்சாலும் அப்படியே இருப்பாமா. நிலபடி. சரி, ஐயோ பயந்தே போயிட்டேன். கழுத ஒரு முதல வாய திறந்து முழுங்க வர மாதிரி இருக்கு. நம்ம வயலுக்குள்ள ஏதோ ஒரு கண்ணு குட்டி வருது, அடிச்சு விரட்டுறான். ஹாய், ஹவ் இன்ட்ரஸ்டிங். வயல வந்து பயிர மிதிச்சா கால ஓட்டு பால் வைக்கிற ஆண்டாளு யாரு? திருஷ்டி போம, பொடலங்காக்கி போட்டு வச்ச மாதிரி. அண்ணன் பொண்ணுங்க அவனுக்கு உறவா? அதான் பொண்ணு இப்படி துள்ளி குதிக்குது. அது சரி, அந்த ஊரை விட்டுட்டு இந்த ஊருக்கு எதுக்கு வந்தாலும்? இதுல உங்களை போட்டோ எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்ப போறாங்களா? எனது இந்த பொட்டியில, இந்த பொட்டியில என் மீசையே பிடிக்காது, என்னங்க பிடிக்கிறது? இவன் பியூட்டிஃபுல் பர்ஸ் போஜா. என்ன ஆண்டாளு, உங்களை ஷோக்கா நிக்க சொல்றா? உங்க மீசிய பார்த்து அமெரிக்காவில எல்லாரும் தலை சுத்தி போய் வேணுமாங்க. விளட்டும், புது மாப்பிள மாதிரி நிக்கிறோம் பாரு. இத புடி ரெடியா? நில்லு, தடிய கொடு. இது எடுத்துக்க. புதுப்பட்டி பொன்னம்மாவோட ரெண்டு ஒரு போஜ் கொடுத்துருப்பேன். அந்த குட்டி இன்னைக்கு வேலைக்கு வரல. கொத்தவரங்க வயல நீட்டு சிதம்பரம் நடராஜர் மாதிரி ஒரு கால தூக்கி போஜ் கொடுக்கறேன். எடுத்துக்க. சூப்பர். இதை விட பிரமாதமான போஜ் கொடுக்கறேன், அதையும் எடுத்துக்க. என்ன இது மலை மாதிரி இருக்கிற எங்க தாத்தா இதை சின்ன பொட்டிக்குள்ள சிக்க வச்சிருவியா? அவர் மூச்சு விடவனா? எடுத்து வெளியேடு. பெரியவரே, என்ன இதெல்லாம் போஜ் கொடுத்துட்டா பேராண்டி? போஜா கீஜா, இந்த பொட்டிக்குள்ள பொம்மை ஆயிட்டா ஆயுசு குறைஞ்சு போயிடாத. தட் இஸ் மை கேமரா மேன். எங்க தாத்தா? எங்க தாத்தா? அது உள்ள இருக்கு, கழுகுணையா? எங்க வாய்க்கால கழுவிக்கிறேன். எங்க தாத்தா பொட்டிக்குள்ள அடக்கி வச்சுட்டு எடுக்க விட மாட்டேங்கிறேன். அந்த பொட்டி ஒரு நொறுக்கு நொறுக்குல நான் வெளியே வந்துடுறேன். எங்க தாத்தா? எங்க மறந்துட்ட? இம்போர்ட்டட் யாஷிகா கேமரா, ஜப்பான்ல இருந்து வரவழைச்ச. இது என்ன வம்பா இருக்கு? குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி நசுக்கிட்ட. பேர்ச்சம்பழத்து கூட தேராது. ஆமாடா, படம் வெளியே வரும் நினைச்சதை தவிர அந்த பொட்டி உடஞ்சு போகும் நினைக்கவே இல்லடா. அது இல்ல தாத்தா, நான் பின்னால இருந்து எல்லாமே கேட்டேன். நம்ம ஊருக்காரங்களை பொட்டா எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வேடிக்கை காட்ட போறலாம். சொல்லிடி, பானை வைக்கிற ஆண்டாளமா சொல்லு. நான் அப்பவே சொன்னேன் தம்பி, என் பேச்சு உங்க கேட்கல. கோயில் காலகட்ட போயிருந்த பிரச்சனை வந்திருக்காதுல. வாங்க நில்லு, நில்லு, நில்லு. அமெரிக்காவுக்கு அனுப்ப போறியா? உன்னை நான் அம்மா பேட்டைக்கு அனுப்புறேன். டேய் கோபாலு, இந்தாங்க ஐயா. டேய் பானை நெளிக்க. அம்மா நெளிக்க. ஏய், why are you getting a fright? இது என்ன தெரியுமா? என்னது? எரும சாணி, ஆட்டு சாணியோட கலந்து ஆமணக்கு செடிக்கு போட வேணும் வச்சிருந்தேன். போட்டுடா. யாருங்க? ஸ்டூபிட் என்ன பாஷை திட்டுற? எங்களுக்கும் பாஷை வரும். உங்க அப்ப மடைய, உங்க பாட்ட மடைய, உங்க முப்பாட்ட மடைய. நீ ஒரு மடைச்சி டாய்.
திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அடங்காத குதிரையை கட்டிக்கிட்டா நல்ல வித்த கத்து கொடுப்படா. வித்த இல்ல, வீட்டு காவல் வச்சிருவா. ஆமாடா, எட்டி எட்டி உழைக்கும். இந்த இப்ப வேலை நடக்கணும்னா எங்க அப்பனால உங்களுக்கு தொந்தரவு. ஆமா, எனக்கு அந்த பையல பப்ளிக்கா அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட வச்சு வெறும் ஜட்டியோட என் செருப்பில சுமக்க வச்சு தெரியுமா? என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா விடமாட்டேன். அவனையும் அந்த கழவனையும் அழ வச்சு பாக்குறதா இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு என்டர்டைன்மெண்ட். நீங்க வேணா பாருங்க என்ன செய்யறன்னு. ரூபமா, பானை மாதிரிமா பொம்பளை பழப்பு, அத உங்க காலுக்குள்ள வைக்காதீங்க, பட்டுன்னு உடஞ்சு போயிடும். அப்புறம் புது பானை வாங்க வசதி இருந்தா கூட உடஞ்ச பானை ஒட்டாது இல்லையா? சரியா சொன்ன, சொல்லல. இந்த ஊர் தகரா நமக்கு எதுக்கு? நாம ஊரை விட்டே போயிடலாம். அப்படி நீ என் கூட வரன்னு வச்சுக்கோ, உன்ன நானு அழக்க தூக்கிட்டு போய் மகாராணி மாதிரி வச்சுக்குவேன். உன்னுடைய இந்த அழகான கையினால மண் பானை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப நம்ம புறப்படுறது என்னைக்கியா? 1ஆம் தேதி. நான் ரெடியா தான் இருக்கேன், ஆனா உனக்கு தான் கிளம்ப 2 நாள் ஆகும். நீ என் கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அடையார் பங்களாலே தங்கிடலாம். அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, படகு மாதிரி கார் இருக்கு, ஊட்டி மாதிரி தோட்டம் கூட இருக்கு. அந்த இடத்துக்கு நாம ரெண்டு பேரும் போயிட்டேன்னு வச்சுக்கோ, சும்மா ஜமீன்தார் மாதிரி வாழலாம் வரச்ச மதமா. எப்படியாவது அவங்க திமிர அடக்கணும். அதுக்கு தாமா உன்ன நான் இங்க கூடி வந்திருக்கேன். இந்த பாரு, அதோ தெரியுது பாருமா, அதுதான் அவங்க மாந்தோப்பு. ஓ, ஐ see. பெத்த பிள்ளை கிட்ட பந்தயம் போட்டுக்கிட்டு இந்த வருஷத்து பலனை அவங்களே எடுத்துக்கிறாங்க. நீ போய் நம்ம ஆளுங்களோட சேர்ந்து அதை நாசம் செஞ்சு காயெல்லாம் கொண்டு வந்துரு, அப்புறம் பாரு அலறிக்கிட்டு வருமானுங்க. நீங்க வண்டியோட எல்லையில தயாரா இருங்க, நான் அதையெல்லாம் தள்ளிக்கிட்டு வந்துடுறேன். இந்த பாருமா. ஐயோ, அறுக்காதீங்க, போ வச்சுட்டு பா. சொல்லல. ஏய் பட்டணத்துக்காரி, ஏண்டி காயெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்க? ஏ இஷ்டம், நீ இஷ்டப்பட்ட உடனே அறுக்கிறதுக்கு. அது உன் காயில என் காய்? யார் காய்னா என்ன? எல்லா காய் என் காய் தான். இன்னொரு முறை காய தொட்டேன்னா இந்த காய் பழுக்கத்துக்குள்ள உன் கண்ணு பழுத்து போயிடுவான். பாரு மிஸ்டர், மொத்த காயை இறக்குற வரைக்கும் கொஞ்சம் கம்மினிரு, வேலை முடிஞ்சோன்னு 5 பத்த தரேன். ஆளு நில்லு, உன்னை விட ஜாஸ்தி பணம் தர்றேன், இந்த காயெல்லாம் திருப்பி காம்பிலியா ஓட்டவை. காய் எடுத்து உன் கையில வச்சுக்க, நீ காம்பிலி சேர்த்து ஒட்டிக்குவியோ இல்ல காசுக்கு வித்துக்குவியோ உன் இஷ்டம். நில்லு, முடியாது. நில்லுண்ணா, அங்க பாரு ஏமா பிரேக் ஆயி. பொண்ணு 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 பல்ல தட்ட போற வாடி கண்ணு, ஒரண்டு பல்ல தட்ட போற வாடி கண்ணு. பொண்ணு 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 பல்ல தட்ட போற வாடி கண்ணு, ஒரண்டு பல்ல தட்ட போற வாடி கண்ணு. இருடு தின்ன மாம்பழங்கள் மொத்தம் எத்தனை, இருடு தின்ன மாம்பழங்கள் மொத்தம் எத்தனை, உன்ன கேள்வி ஒண்ணு கேட்டேண்டி. மாசம் எத்தனை, மாசம் எத்தனை, பொண்ணு 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 பல்ல தட்ட போற வாடி கண்ணு, ஒரண்டு பல்ல தட்ட போற வாடி கண்ணு. தழுதின தத்தர தத்தர சிற்றாடை சிங்காரோ ஓர கண்ணில் ஒய்யாரோ, சிற்றாடை சிங்காரோ ஓர கண்ணில் ஒய்யாரோ, ஒண்ணுமே நீ சிருங்காரோ போக்கில் மட்டும் அதிகாரம், ஒண்ணுமே நீ சிருங்காரோ போக்கில் மட்டும் அதிகாரம். வேணாண்டி என்னோட விவகாரம், அடி வேணாண்டி என்னோட விவகாரம், நீ என்னோட நீ என்னோட நீ என்னோட மோத வந்தா டம்மாரம் டும் டும் டம்முக்கு டம்மாரம். பொண்ணு 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 பல்ல தட்ட போற வாடி கண்ணு, ஒரண்டு பல்ல தட்ட
போற பாட்டி கண்ணு திருக்கிட 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 தட்டா பொருத்தமடி இந்த புலி ஒன்ன கடிக்கு மடி புலி வேஷம் பொருத்தமடி இந்த புலி ஒன்ன கடிக்கு மடி மாடிதந்த மயக்கமடி மண்ட கொழுப்பு இருக்குதடி மாடி தந்த மயக்கமடி மண்ட கொழுப்பு இருக்குதடி காவல் காக்க வந்த நானும் முட்டாளில்ல அடி காவல் காக்க வந்த நானும் முட்டாளில்ல மாம்பழத்தை மறைக்கிறியே மாம்பழத்தை மறைக்கிறியே நீ சின்ன புள்ள நீ சின்ன புள்ள பொண்ணு 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 பல்ல கட்ட போற பாடி கண்ணு போரண்டு பல்ல கட்ட போற பாடி கண்ணு போடா ஏர் உழுகிறதை இழைச்சவன்னா எருது மச்சின முறக்கொண்டாடும் நில்லு என்ன சத்தம் ஆதிசேஷன் மேல மகாவிஷ்ணு அட்டனை கால் போட்டு பள்ளி கொண்டிருக்காரு இவர் கலர்லயே ஒரு கொடை வேற சுண்ட காக்குள்ள அண்டாவத்தோட அயோக்கியம் போயிடல சொல்லல என்னத்தைய சொல்றது இது மொத்த மார்க்கெட் வேலை 300 ரூபாய் நீ 600 ரூபாய் எடுமச்சான் கழுத்தை வெட்டி காக்கத்தை வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுவேன் அறிவாளுக்கு சாணம் பிடிச்ச 5 நாள் தான் சொல்லல சொல்ல மாட்டோம் இனி உதப்பம் பணம் இடைய இல்லையே பணம் இல்ல சட்டை நீ அவுத்துக்க மாட நான் அவுத்துக்கிறேன் தாத்தா சட்டை அவுத்துட்டேன் நானும் மாட்டு அவுத்துட்டேன் வா போலாம் பணத்தை கட்டிட்டு மாட்ட எனக்கு நல்லா தெரியும் இந்த மாடுகளை ஓட்டி போய் வீட்டுல கட்டி போய் என் மாடுகளை கொடுத்தீங்கன்னா நான் வண்டியில பூட்டிடுவேன் நீ சும்மா போயா சாயங்காலம் வந்தாங்கன்னா கழுத்து அறுத்துடுவாங்க டேய் மாடுகளை ஓட்டிட்டு வாங்க வாமா ஒரு வாய் சாப்பிடுமா நான் மாட்டேன் சோறு மட்டும் இல்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் பழைய கதை சொல்லுவாங்க பாம்பே பாம்பே நீ எதுக்கு கொத்துறன்னு கேட்டாங்களாம் என் புத்துக்குள்ள கைவிட்டா நான் கொத்த மாட்டேனான்னு சொல்லிச்சான் ஆமா நீ அவங்க தோப்புக்கே போகணும் அவங்க காய்களை நீயே அறுக்கணும் அவங்க உங்க மேல ஏன் கை வைக்கணும் கையும் கையும் கலந்து ஏன் கை கலக்கணும் வாமா வீட்டுல புளியோதரத்துக்கு சாப்பிடுங்க நடந்தது நடந்து போச்சு எதுக்கு தகராறு நீ என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு செய்யணுமே தவிர இப்படி பட்டினியா இருந்து நீ எதையுமே சாதிக்க முடியாதுமா இந்த பாருங்க என்னோட காலேஜ் லைஃப்ல கூட என்ன யாரும் அவமானப்படுத்தினது இல்ல இதை என்னால தாங்கவே முடியாது நீ ஏமா குழம்புற அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க என்ன கவனிக்கிறீங்க தின்னுட்டு தூங்குற தவிர உங்களுக்கு ஒண்ணு தெரியாது அவங்க திமிர அடக்காம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் ஆகட்டுமா மாரியம்மன் திருவிழா வருது இல்லையா அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் கம்பு சண்டா போட்டி நடக்கும் அப்ப ஒரு அழுத்து அழுத்தி அவன் திமிர அடைக்கிறேன் நீ சாப்பிடவாமா கம்பு சண்டையா அப்படின்னா அது அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு மாதிரி ஆண்டிப்பட்டியில சேவல் சண்டை மாதிரி அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் நடுவுல நடக்கிற கம்பு சண்டை போட்டி மாதிரி நீ போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ண நான் இப்ப வந்துட்டு ஆகட்டும் சீக்கிரம் வாங்கம்மா சித்துப்பா இங்க வாயே என்ன தாத்தா இந்த வருஷம் கவலையா இருக்கீங்க இது வரைக்கும் போட்டிங்கிறது மனுஷனுக்கு மனுஷனுக்கு தான் நடந்துச்சு இப்ப நடக்கிறது ஊருக்கு ஊருக்கு மத்தியில் நடக்கிற போட்டி ஆயிடுச்சு சூழ்ச்சியும் தந்திரமும் நிறைய இருக்கும் என்னானாலும் சரி நம்மளால நம்ம ஊரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது சும்மா இருங்க பெரியவர கிழிக்கணுமா அழைக்கணுமா அத சொல்லுங்க தூள் கிளப்புடா Thank you.
நல்லவனுக்கு நல்லவன் இந்த ராஜையா வம்புக்கு வந்த வாழ நறுக்கிடுவேன் இன்னொரு தடவை இப்படி பண்ணன மொட்டை அடிச்சு உன்ன பொட்ட கழுதலையே சாக்கா. எங்க ஊரை பாத்துக்கிட்டே உங்க ஊருக்கு நடந்து போகணும். திரும்பங்களா, திரும்ப குனிங்களா, இப்ப போங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, அவன் உன் கால விடுறதுக்கு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். ஐயா, சாராய கடை குப்பமால கூட்டிட்டு வந்த சாபாஷ். வணக்கம் முதலாளி, வர சொன்னீங்களே, கரிகிரி ஏதாவது தேவையா? கரிகிரி எல்லாம் வேணாம், ஒரு காரியம் பண்ணு. காரியமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அந்த சுப்பையா கிழவனுக்கு தண்ணி ஊத்தி நம்ம ஊர் எல்லா வரைக்கும் கூட்டிட்டு வந்துரு, அதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். அடப்பாவே, இல்லன்னா உன் வீட்டுக்கு வெடி வச்சிடுவோம், கழுத்தாரி வச்சு காவேரியில போட்டுடுவோம். என்ன சொல்ற? இந்த பாரு, சொல்றபடி செஞ்சுட்டா சுகப்படுவ, அவன் கணக்கு தீர்ந்துட்டா உன் கடனை தீர்த்துடுறேன். சித்தப்பா, என்ன சொன்னீங்க அவகிட்ட? ஒண்ணும் இல்லம்மா, பீஷ்மனை கொல்ற சக்தி சிகண்டிகிட்ட தான் இருந்துச்சு. அப்படி பீஷ்ம மாதிரி இருக்கிற சுப்பையா கிழவனை பழி வாங்குற சக்தி இவகிட்ட தான் இருக்கு. இவளை பயன்படுத்தி அவனை கொண்டு வந்து நம்ம ஊர்ல கட்டி வச்சிடறேன். அவனை தேடி அவன் பேர வருவான், ரெண்டு பேரையும் சேர்த்து உன் கால விழ வைக்கிறேன். சரிதானா? தேங்க்யூ அங்கிள். ராஜியா, ராஜியா இருங்கம்மா. தாத்தாவை தேவி குளத்தை கட்டி வச்சிருக்காங்களா? அந்த ஊரையே சுடுகாடாக்கி நம்ம தாத்தாவை கூட்டிட்டு வரல, நான் எங்க தாத்தாவுக்கு பேரன இல்ல. ராஜா, என் பேச்ச கேளுடா, இந்த மாதிரி நேரத்துல அவசரப்படக்கூடாது. ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணு ஏதாவது பண்ணிட்டாங்க. ஒரு கிழவங்கிட்ட வீரம் காட்டுற அந்த பொட்ட கழுதிங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டுக்கவா. ராஜியா, ராஜியா, வா வா வா,
பழைய சொத்து எடுத்தா வரியா? எதுக்கு நாங்க அடிக்கிறதுக்கு நாங்க நிறைய இருக்கு. வயசான கிழவனை கடத்திக்கிட்டு வர்றது வீரம் இல்லடா. நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா ஏன் கூட மோதுங்க? என்னடா நிக்கிறீங்க? நீங்க ஒரு அப்பனுக்கு பிறக்கலையா? போகடா. கோமன தாவுத்துருவேன். அவரு கை கட்ட அவுத்து அவரு போய மகனே என்னையா கட்டி போட்டு பெரிய மனுஷா, இது அத்தனையும் நீயும் அண்ணன் பொண்ணு சேர்ந்த ஆன நாடகம் தானே? எங்க முன்னாடி நிக்க முடியாம, எங்களை ஜெயிக்க முடியாம, பொம்பளை முந்தானக்குள்ள பூந்துகிட்டு இருக்கேடா பொட்ட பயல. அதுல பேராண்டி, நாம ரெண்டு பேரும் அந்த பாவாடக்காரி காலில் விழணும்னு பாடுபடுறோம். இந்த கருப்பை கழுத்து கட்டுல இருக்கிற மூட்டை பூச்சி ரத்தத்தை குடிக்கிற முட்டா போல சொல்லல சொல்லுவாரா? என் காலில் விழறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். இன்னையோட ஒண்ணு நான் விட்டுடுறேன் நினைச்சுக்காத. என்னைக்காவது உன் கையால என் காலை பிடிக்கணும். பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழ்மா. நீ மனுஷனா மாடா? நான் மனுஷன், நீதான் மாடு. என்னடா அந்த பொண்ணு மேல கை வச்சுட்ட? ஸ்ரீராமனே அன்னைக்கு பொம்பளை ஆச்சுன்னு அந்த தாடக மேல அம்பு போட மறுத்துட்டாங்கல. ஆஹா, அந்த ராமாயணத்துல வர்ற தாடகை சொன்னடா. இது தாடகம் இல்ல, சூர்பனக. என்னமாத அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க? அவுந்துற போகுது. பொம்பளையா பிறந்தா போதாத பொம்பளையா வாழகத்துக்கு. தாத்தா அங்க பாரு. ஐயோ, என்னமா இது? என்ன இந்த காயம் எப்படிமா ஏற்பட்டுச்சு சொல்லு. என் தப்புக்கு பிராய்ச்சித்தம். காயம் போனாலும் தழும்பு போகாம என் வாழ்நாள் முழுக்க நான் நினைக்கிறதுக்கு ஒரு பாடம். பட்டி காட்டும் மனுஷங்கன்னா இத்தனை நாள் கேவலமா நினைச்சு நடந்துகிட்டதுக்கு எனக்கு நடை கொடுத்துக்கிட்ட தண்டனை என்ன மன்னிப்பீங்களா தாத்தா? மனுஷங்களோட பெருமை தெரியாம பட்டணத்துல பிறந்து பட்டணத்திலேயே செல்லமா வளர்ந்து கிராமத்தோட புனிதத்தை கள்ள கபடம் இல்லாத மனுஷங்களை தெரிஞ்சுக்காம கேலி பேசி நடந்துகிட்டு இருந்தேன். நானே கேலி காலாயிட்டேன். எங்க சித்தப்பா சொன்னதெல்லாம் நிஜம்னு நினைச்சேன். உண்மையான மனசு என்னங்கிறது உங்களை பாக்குற வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியாம போயிட்டேன். இன்னும் ராஜைய அடிச்சாரு, ஆனா அடிச்சா பார்த்தாது. நான் செஞ்ச தப்புக்கு என்ன உயிரோட புதைச்சாலும் தப்பு இல்ல. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல. அதனால
பெரியவங்க, நீங்க மன்னிக்க கூடிய பெரிய மனசு உள்ள பெரியவங்க. நீங்க என்ன மன்னிக்கணும்னு கண்ணீர் சிந்தி கேட்டுக்கிறேன். தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாம தொட்டாலும் நெருப்பு நெருப்புதான், தப்பு தப்புதான். அதுக்கு பரிகாரமா தான் நெருப்பால என் தவறு அழிச்சுக்கிற முயற்சி பண்ண. தப்பான வழிய காட்டுறது கூட அந்த கருப்பம் தான். அவன் என்னைக்கோ வயல்ல போட்டு நான் மிதிச்சிருப்பேன், ஆனா சேரு அழுக்காயிடும் விட்டு வச்சேன். நீங்க சும்மா இருங்க பெரியவர, உடனே உருகிடுவீங்களே. அவங்க அப்படிதான் குடுமையை பிடிப்பாங்க, இல்லைன்னா காலை பிடிப்பாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சும்மா கையை சுட்டுக்கிட்டா சரியா போச்சா? இந்த முதல்ல ஊரை விட்டு ஓட சொல்லுங்க, ஓட சொல்லுங்க. ஏண்டா ஏண்டா ஓட சொல்ற? புத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடா. பாவம் சின்ன பொண்ணு அழுத அலமோதிக்கிட்டு இருக்கு. அவன் தான் தப்பு செஞ்சான்னு ஒத்துக்கிட்டால. போ போய் நாலு ஆமணங்களை கொண்டா, குழந்தை கைக்கு கட்டணும். கட்டு கட்டமா பெரிய கட்டு வேணும்னா நீங்களே போய் பறிச்சுக்கங்க. நீங்க பறிக்க, நாங்க பறிச்சுக்க முடியாதா? பறிச்சுக்க போங்க. அதெல்லாம் வேணாம் தாத்தா. மருந்து விட குளிர்ச்சியா இருக்கிறவங்க பேச்ச போதும். மனசு இல்லாதவங்க எப்பவுமே மன்னிக்க மாட்டாங்க. நானும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்களாவது அன்பான வார்த்தை சொன்னீங்களே, எனக்கு அது போதும். நான் வரேன் தாத்தா. அந்த பொண்ணு முதல்ல நாம நினைச்ச மாதிரி கேட்டவ இல்லடா, விவரம் தெரியாதவ. வேறல வச்சா கடிக்க தெரியாது. சும்மா இருங்க பெரியவர. பாவம் பத்த பட்டணத்தை பட்டிக்காட்டுக்கும் பட்டிக்காட்ட பட்டணத்துக்கும் வித்துருவா. பொம்பளைங்க என்ன அப்படித்தாண்டா, உன் பாட்டியை நான் கட்டிக்கிறதுக்கு முன்னால என்ன பாடுபட்ட தெரியுமா? அது என்னது தெரியாதா? சொல்றேன், அவ வயலுக்கு வருவா, நான் நம்ம வயல இருந்துட்டு விசில் அடிப்பேன். அடிச்சா சீனுவா, கண்டபடி திட்டுவா. திட்டுனா மட்டும் நான் திரும்பி போயிடுவேனா என்ன? அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வரப்புக்கும் கீழே படுத்துக்கிட்டு உறக்க விசில் அடிப்பேன். வசிச்சு வந்துருவா. வந்து சொல்லுங்க தாத்தா. சொல்லடா, மாலை கட்டுறதுக்கு முன்னால அவன் மடியில கட்டிக்கிட்டான். என்னடா இது, பாட்டி கதை சொல்லிட்டு இருக்கும் போது பேத்தி வந்துட்டா? அப்பா அவளுக்கு ஆயுசு நூறுரா, உன்னை தேடித்தான் வர்றா, விட்டுறாத. எனக்காக எதுக்கு வரும்? எதுக்காக வரும்? என்ன கேட்ட அப்படி தெரியும்? நீ எப்ப விசில் அடிச்சியா, அவ எப்ப திட்டாளோ? எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். ஐயோ என்னால தாங்க முடியாத விட்டுறாத வேலை இருக்க. ராஜையா. என்ன இங்க பாரு ராஜையா, எனக்கு தேவையானது கிடைக்கலனா அது என் மனசு விட்டு என்னைக்கும் மறையாது. உன்னை பார்த்த அன்னைக்கு பட்டிக்காட்டுல ஒரு பழுங்கு நீராட்டும் மனசு உள்ள மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு என் மனசுல உனக்கு ஒரு கோவில் கட்டிட்டு. அதுக்காக இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? கடைசி முறையா உங்களை ஒண்ணு கேட்கலாம்னு வந்திருக்கேன். என்ன? அதிகமா பேசவும் மறைக்கவும் எனக்கு தெரியாது. மனசுல இருக்கிற விஷயத்த பட்டுன்னு சொல்ல மட்டும்தான் எனக்கு தெரியும். ஐ லவ் யூ. அப்படின்னா? நான் உங்களை காதலிக்கிறேன். நீ வழி தவறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். வழியில ஒழுங்கா போ. ஆகட்டும், நான் வரப்பு மேலேயே போறேன். வரப்பு கடுக்கிறதுக்குள்ள நீங்க என் வழிக்கு வந்துட்டா, நீங்க சரின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். வரப்பு கடந்துட்டா அப்புறம் என் வாழ்க்கைக்கு வழியே இல்லைன்னு அர்த்தம். அம்மாடி, பையன் வரப்பு வந்துட்டான், வழிய மாத்திராத, அழுதுருவான். ஏன் பாட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே? ஓ சேர்ந்தாச்சு தக்கதிமித்தா, இன்ப வெள்ளம் பாஞ்சாச்சு தக்க செலுத்தா. உனக்கு தானே இந்த கண்ணு சம்மந்து வச்சா, ஒத்தி கொள்ள கண்ணு கண்ணு சம்மதிச்சா. பத்தினி பொண்ணு முத்தம் வச்சா, தக்கதிமி தக்க ததுகின தக்க தக்க செணு தக்க தக்கிட தக்கிட. ரெண்டு உள்ளம் சேர்ந்தாச்சு தக்கதிமித்தா, இன்ப வெள்ளம் பாஞ்சாச்சு
தக்க செலுத்தா உனக்கு தானே இந்த பொண்ணு சம்மந்தி வச்சா ஒத்திக்கொள்ள தண்ணி பொண்ணு சம்மதிச்சா பத்தினி பொண்ணு முத்தம் வச்சா தக்க திம்பி தக்க தகின தக்க தக்க செண்டு தக்க தக்கிட்ட தக்கிட்ட கருணாகம் போல பின்னி விட்ட கூந்தலுண்டு படம் எடுத்து ஆட கண்டு நடுங்குதமா உள்ள நின்று காளமாடு முட்டி கூட அஞ்சவில்லை நானே கண்ணு குட்டி முட்டும் என்று கலங்கி போனேன் மானே காளமாடு முட்டி கூட அஞ்சவில்லை நானே கண்ணு குட்டி முட்டும் என்று கலங்கி போனேன் மானே ரெண்டு உள்ளம் சேர்ந்தாச்சு தகதிமித்தா இந்த வெள்ளம் பாஞ்சாச்சு தக்க செலுத்தா உனக்கு தானே இந்த பொண்ணு சம்மந்தி வச்சா ஒட்டிக்கொள்ள கண்ணி பொண்ணு சம்மதிச்சா தக்கிட தக்க பத்தினி பொண்ணு முத்தமச்சா தக்க திமி தக்க தகின தக்க தக்க தக்கிட தக்கிட என்ன பார்த்து கண்ணடிக்குது அம்மாடி ரெண்டு யானை சண்டை போட சொல்வதென்ன ஆத்தாடி சேவல் வந்து சேரும் போது கொத்தரிக்குது கோழி கோழி வந்து கொத்தும் போது சேவலுக்கு என்ன ஜோலி சேவல் வந்து சேரும் போது கொக்கரிக்குது கோழி கோழி வந்து கொத்தும் போது சேவலுக்கு என்ன ஜோலி நீ குறுக்குற ஆட்டம் பார்த்து மனசெல்லாம் கறங்குது மயங்குது நடுங்குது ரெண்டு உள்ளம் சேர்ந்தாச்சு தக்கதிமித்தா இன்ப வெள்ளம் பாஞ்சாச்சு தக்க செலுத்தா உனக்கு தானே இந்த பொண்ணு சம்மதி வச்சா ஒட்டிக்கொள்ள கண்ணு பொண்ணு சம்மதிச்சா தக்கிட தக்க பத்தினி பொண்ணு முத்தம் வச்சா தக்க திமி தக்க தகின தக்க தக்க திமி தக்க தகின தக்க தக்க என்னடா காலையிலே வருவன் தெரியுமில்ல ஆத்தங்கரை கேண்ட வரல அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ இல்லன்னு விடிய காலம் கோழி குவர நேரத்துக்கு எழுந்திருக்கலாம்னு கோழிய கட்டுறதுக்கு கீழே வச்சு படுத்திருந்தேன் கும்பகரணம் விட்டு கோழியாச்ச குரட்டை விட்டு தூங்கி விட்டு 11 மணிக்கு கூவுது தப்பு என்னது இல்லன்னு கோழியோடது கோழி எப்பவும் சரியா தான் கூவும்டா நீ தான் கோழி கழுத்து அமுக்கிட்ட குரட்டை விட்டுருப்ப ஆமா என் மகன் வந்து 1 மாசம் ஆச்சு இல்ல ஒரு நாளைக்கு 2 டெலிகிராம் கொடுக்க சொன்னேன் 1 வாரமாகி 1 டெலிகிராம் கூட வரல இங்க மட்டும் இல்ல பக்கத்து ஊரே போஸ்ட் ஆபீஸ் கிடையாது நான் எங்க இருந்து கொடுக்கறது டெலிகிராம் ஆமாடா உன்ன மாதிரி உதவக்காரங்க ஊருக்கு பிரசிடண்டா இருந்தா இதான் கதி சொல்லல ஹலோ டாடி ஹவ் ஆர் யூ அட நம்ம டிங்கு கூட கூட்டிட்டு வந்துட்டீங்க ஆமா இந்த மாதிரி மனுஷங்களை நம்பறத விட நாயை நம்பறது ரொம்ப நல்லதுமா ஏமா லீவ நல்லா என்ஜாய் பண்றியாமா இந்த பரதேசி சித்தப்பா நல்லா கவனிச்சுக்கறானா ஆமா 10 மணிக்கு வரேன்னு தெரிஞ்சு கூட ஆத்தங்கரைக்கு வண்டி அனுப்பாதவன் உன்னை எப்படி கவனிக்க போறான் டாடி அது என்னமோ டாடி நம்ம சித்தப்பா என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கவே இல்ல சொல்லல அவர் கவனிச்சு காட்டி என்ன ஏன் சௌரியத்தை நானே கவனிச்சுக்கிறேன் டாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லும் என்ன சொல்லுமா எனக்கு இஷ்டமான நியூஸ் வந்ததுன்னா அது உங்களுக்கு இஷ்டமான நியூஸ் தானே சொல்லுமா நான் சொன்னா ஓகே சொல்லும் ஓகே ஓ கண்டிப்பா நீங்க உள்ள போய் குளிச்சிட்டு வந்துருங்க நான் வந்து சொல்றேன் எங்க போறமா வந்து சொல்றேன் டாடி ராஜையா என்ன எங்க அப்பா வந்துட்டாரு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்பா சரிட்டாரு நீங்க உடனடியா உங்க ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு திட்ட வீட்டுக்கு வந்துருங்க தாத்தா தாத்தா என்னடா ரூபா உங்க அப்பா வந்துட்டாராம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாராம் சரிட்டாராம் நாளை காலையில நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்லிருக்கா அடி சக்க Thank you.
யார் நீங்க? நீங்க யாருங்க? கருப்பையா வர்றேன். கருப்பையா வர்றேன். வந்துட்டேன். இவங்க எல்லாம் டொனேஷன் கட்டு வந்திருக்காங்க, கொடுத்து அனுப்பு. இது எப்படி இருக்கு? இவன் எங்களுக்கு கொடுக்கறதாவது வேணும்னா நாங்க அவனுக்கு கொடுக்கறோம். தோல்ல வடி கட்டின கஞ்ச போயலாச்சு. சொல்லல. என்னடா அனாவசியமா இவங்க யாரு? அவ என்ன சொல்றது மாடையா? முதல்ல நீ யாருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க சொல்ல வந்தத சொல்றோம். நீங்க ஏதாவது வாய திறந்தாதான் நாங்க வாய திறப்போம். நாங்க வாய திறந்துட்டா நீங்க வாய முடிக்க வேண்டியதா? கருப்பையா என்ன தெருக்குத்தாடிங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பழைய சோறு இருந்தா போட்டனு. என்னையா குனிஞ்சுகிட்டே இருந்தா குட்டிக்கிட்டே இருக்கிய? விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. பட்டினி பட்டாளம் நினைச்சுக்கிட்டியா என்ன? சம்பந்தம் பேச வந்ததுனால ஒன்னு சும்மா விட்டேன். வீட்டுக்கு வந்த மனுஷால உட்கார வச்சு பேசுங்க. மரியாதை கூட தெரியல உனக்கு. அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. கிழிஞ்சு வாயை மூட சொல்றேன். நீங்க சும்மா இருங்க. இந்த பாருங்க, ரூபாவோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோம். அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். கூப்பிடி அந்த ஆள. நாங்க பேசிக்கலாம் அவர்கிட்ட. நான் தான் ரூபாவோட அப்பா. என்ன வேணும்? ஒன்ன தூக்கி உடப்புல போடு. நீதானே நம்ம சம்பந்தி. நீ என்ன தெரியாம நாலு வாங்கு வாங்கிட்டேன். நாய்க்கு பக்கத்துல நிக்கிற நரிக்கு நாய்க்கு கிடைக்கிற மாதிரியா தானே கிடைக்கும். இந்த கருப்பும் பக்கத்துல இருந்ததுனால உன்னையும் அப்படியே நினைச்சிட்டேன். தப்பா நினைக்காத. தீபத்தை வித்துட்டு திரிய வாங்குற முட்டாளாச்ச இந்த கருங்காலி முண்டம். சொல்ல என்ன வேலையா வந்தீங்க? சொல்ற இவன் என்னோட மகன். அதான்யா. ஏன் பேர? இவனும் உங்க பொண்ணு இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காங்க. அது மட்டுமா? வயலுக்குள்ள ஆட்டமாண்டாங்க, பாட்டு படிச்சாங்க, குஷியா இன்னும் என்னென்னமா பண்ணிக்கிட்டாங்க. ஒன்னா சேர்ந்து நீ ஆக வேண்டியத பாக்கலான்னு வந்தோம். கேளுயா, என் பேராண்டி அப்படி இப்படி லேசான ஆள் இல்ல. பாறையத்துக்கு பந்தாடுறவன். என்னது இவன் எனக்கு மருமகனா? பெரியாளியா, ஓ மகளுக்கு புருஷன் ஆகிறவன் மருமகன் ஆகாம மகனா ஆயிடுவான். அது சரி, பட்டணத்துல இருந்ததுனால முறையெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிருக்கும்ல. கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா? ஏன் உயரத்தை பார்த்தா பொண்ணு கொடுப்பீங்களோ? சரி பாருங்க. இதோ இது என்னன்னு தெரியுமா? நாய். இதோட விலை என்னன்னு தெரியுமா? நாங்க நாயெல்லாம் வாங்குறது இல்ல. விசுவாசமா இருந்தா சோறு போடுவோம், வெறி பிடிச்சு கடிக்க வந்தா அடிச்சு கொண்டு போடுவோம். இதோட விலை லட்சம் ரூபாய். இதுக்கு நிறைய கம்பெனிகள்ல 3 லட்சத்துக்கு ஷேர் இருக்கு. இந்த மாதிரி நான் இங்க 10 வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு இதுகளுக்கு சாப்பாடு செலவு எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய். இந்த நாயங்க ஏசி ரூம்ல படுத்துக்கிட்டு போர்த்திக்கிற போர்வைய மாசத்துக்கு ஒரு தரம் ஏலம் விடுவோம். வரவு எவ்வளவு தெரியுமா? 50,000. இந்த மாதிரி நாய் கால்நகத்துக்கு ஈடாகாத இவனை என் பொண்ணு காதலிச்சாளா? நாய்க்குட்டியோட ரோமத்து வேலை பெற முடியாத மடையங்க என்கிட்ட சம்பந்தம் பேசுறீங்களா? உனக்கு நாயும் அதோட போர்வையும் கால் நகமும் தான் பெருசா தோணலாம். உன் மகளுக்கு கணவன் தான் பெரியவன் நினைக்க பெரிய மனசு. அவ கூப்பிட்டதா வந்தோம். இல்லன்னா நாயோட குடுத்து நடத்துற உங்ககிட்ட எங்களுக்கு என்ன வேலை? உங்ககிட்ட என்னையா பேச்சு? ரூபாவை கூப்பிடு. கேட்டா உனக்கே தெரியும். அவன் என்ன கூப்பிடுற? நீ கூப்பிடு. ரூபா, ரூபா. என்ன டாடி கூப்பிட்டீங்களா? ரூபா, இவன் உனக்கு தெரியுமா? ஆமா டாடி, நல்லா தெரியும். இவங்க சொன்னதெல்லாம் நிஜம் தானா? நிஜம் தான் டாடி. அப்படின்னா நீ தான் இவங்களை வர சொன்னியா? ஆமா டாடி, நான் தான் வர சொன்னேன். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஆமா டாடி, நான் ஒரு நாள் போட்டோ எடுக்கிறதுக்காக அவங்க ஊருக்கு போயிருந்தேன். போனா இந்த கிழவனும் அந்த பையனும் அவங்க அப்பனும் சேர்ந்து உங்க அப்பா ஊருக்கு வந்தா சொல்லுங்க, எங்க ஊர் கோயிலுக்கு வெள்ளை அடிக்கணும், டொனேஷன் கேட்கணும் சொன்னாங்க. வர்றப்ப சொல்றேன்னு சொன்னேன். நீங்க வந்துட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். டாடி, இந்த பையன் நல்ல கம்ப சட்டை போடுவான், இந்த கிழவன் நல்ல காமெடியன், டான்ஸ் கூட ரொம்ப நல்லா ஆடுவான். ஐசி, நீ இவனை காதலிச்சதாகவும் கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் அது சம்பந்தமா பேசுறதுக்காக நீ இவங்களை வர சொன்னதாகவும் சொல்றாங்களே? யாரு? நானா? இவங்களையா? என்னடா ஜோக் அடிக்கிறீங்களா? நான் ஜோக் அடிக்கலமா. முடிஞ்சா இப்பவே தாலி கட்டுறதுக்கும் தயாரா வந்திருக்காங்க. வருவாங்க வருவாங்க. எங்க ஊரை எதிர்த்து ஓடி போன பசங்க இந்த மாதிரி கலாட்டா செஞ்சு என்ன கேவலப்படுத்துறதுக்கு திட்டம். இந்த பாரு, சூரிய சந்திர திசை மாறி போனாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. சரியா சொன்னீங்க சித்தப்பா. மொத்தத்துல ஒரு பைத்தியக்கார கும்பல். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல? எங்க தாத்தா கால பிடிச்சு கண்ணீர் விடல? ரூபா விளையாடாத. எங்க தாத்தா பகையெல்லாம் மறந்துட்டு எனக்காக எங்க ஊர் எல்லையே தாண்டி வந்திருக்காரு. சொல்லு, உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லு. சொல்லு அம்மா. உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு டாட்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு ரெண்டு பேரும் பைத்தியமா வச்சிருக்கீங்க? இன்னைக்கு எங்களை நீ பொண்ணு பார்க்க வர சொல்லல, என் முகத்தை பார்த்து சொல்லு. உன் மூஞ்சி பார்க்க எனக்கு என்ன பயமா? உங்க ரெண்டு பேர் மூஞ்சி பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பொய். என்னடா பொய்? பொய்யா? என்ன செய்யறாய்?
ஒரு செகண்ட்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணலைன்னா உங்களை எல்லாம் நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். நில்லு, அடி எடுத்து வச்சு அடிச்சிருவேன். ஏப்பா இன்னையே நின்றுட்டு இருக்கீங்க, மானம் போனது பத்தாதா? ஊரையே கூட்டிட்டு வந்தீங்களே, அவங்க முன்னாலே மானத்தை வாங்கிட்டீங்களே, சூடு சொல்லலாம் செத்தா போயிடுச்சு. நடங்கப்பா, நடங்க, நடங்க, நட. ஏய், என் முகத்துல சாணி தெளிச்சு என்ன கேலி செஞ்சீங்கல்ல? உங்க மானத்தை சாணியா கரைச்சு உங்க மூஞ்சிலே சல்லு ஊத்திட்ட, நல்லா இருக்கா? என்ன பைத்தியக்காரி நினைச்சு என் முகத்துக்கு மஞ்சள் கொண்டு வந்தீங்க? நீங்க கொண்டு வந்த மஞ்சள் குங்குமத்தை உங்க மூஞ்சிக்கே கரியாக்கிட்ட, அழகா இருக்குல்ல? இந்த ஜென்மத்துக்கு நீங்க தலை தூக்க முடியாதபடி பண்ணிட்ட, புத்தி இருந்தா பழச்சுக்கோங்க. காக்கா குஞ்சுக்கு என்னடா தெரியும் கவன் கல்லோட அடி? இத பாரு, கல்லடி பட்டு கண்ணு கலங்குற அன்னைக்கு தெரியும் இந்த தாத்தா பேருடைய சங்கதி என்னன்னு. நான் ஒண்ணு பட்டி கட்டு போட்டச்சு இல்ல, காக்கா மாதிரி அடிவாங்க. வாங்கடாடி, நம்ம இன்னைக்கு ஊருக்கு போலாம். டிங்கு டிங்கு, கம் ஆன். பெரிய சம்பந்தம்னு கூட்டு வந்து நம்ம ஊர் மானத்தை வாங்கிட்டாங்க. ஆமாக்கா, ராஜையா சின்ன பையா, இந்த பெருசுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்க வேண்டாமாயா? அவர் எப்பவும் இப்படி தாயா, வானத்துக்கு ஏழிய போட பாப்பாரு. அந்த பட்டணத்து பண்ணியோட கட்டிப்பான எப்படிதான் நினைச்சாங்களோ, ஆசைக்கு ஒரு அளவு இருக்க வேணா பெரியவ இருக்க. எங்க தாத்தா ஐநூறு வார்த்தை சொன்னீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். இது எங்க சொந்த விஷயம். அப்புறம் ஏன் எங்களை கூப்பிட்டீங்க? டேய், நான் தாமரை கொளுத்தாண்டோ? அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லப்பா, வாங்க வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன்டா. கல்லடி பட்டு வாழ்ந்தாலும் வாழலாமே தவிர ஊருக்குள்ள சொல்லடி பட்டு வாழ முடியாதுரா. நான் உப்பு போட்டு கூழ் குடிக்க வேண்டாம். டேய், நான் அவமானப்பட்டதா நினைக்கல, அவங்கள அவமானப்படுத்த நினைக்கிறேன். இந்த பூமி மேல இருந்து சொல்றேன், நான் நடுவு நட்ட இந்த வயல் அறுவடைக்கு வர்றதுக்குள்ள என் பேரங்கையால் அவள் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அந்த மஞ்ச கையில ஈரம் ஆறுறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் கையால நெல்ல அறுவடை பண்றேன். இவங்க ரெண்டு பேரும் நெல்ல அறுக்கலன்னா என் கையால என் கழுத்து நானே அறுத்துக்கண்டா. ஊர கந்தரகோளமா கிடக்கதாதா? பட்டணம்லாம் அப்படித்தாட்டா இருக்கா? ஒரு சமயம் என்னாச்சு தெரியுமா, உங்க பாட்டிய பட்டது கூப்பிடலான்னு ரயில ஏத்துன, அப்ப ரயில் ஊன்னு கூவிச்சு என்னமோ எதுவும் பாட்டி ரயில விட்டு இறங்கிட்டா. அப்பா, நாக்கெல்லாம் வறண்டு போகுது, பக்கத்துல ஒரு சொட்டு தண்ணிய கூட காணுமே. என்ன தாத்தா ஊருக்கு பூசா? ஆமா தம்பி. பாவம், வெயில கலச்சு போயிட்டு வந்தா போல் இருக்கு. நமக்குதான் எல்லையை குடிச்சு போல வாங்க. பரவாயில்ல, வாங்க. எள்ளீரா? ஆமா சார், வாங்க சார், சாப்பிடலாம். நல்ல புள்ள தாத்தா, கரும்பு மிஷின்ல ஓட்டுறாங்க. பட்டணத்துக்காரங்களுக்கு எல்லாம் பல்லு சீக்கிரம் போயிடும், அதனால மிஷின்ல புழிஞ்சு சார் எடுத்து குடிக்கிறாங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களா? கொடுங்க தம்பி. இதுவே நம்ம தோட்டமா இருந்தா சும்மா யானை பூந்த மாதிரி ஆறு ஏழு சீவி குடிச்சிருப்பேன். நானா இருந்தா ஆறு குளம் உங்க வெட்டி தின்னுருப்பேன். பரவாயில்ல, சாப்பிடுங்க, இந்த கடை நம்ம தான். என்ன வேலை செஞ்சிட்டான் தண்ணிக்க என்னமாமா, திடீர்னு வந்துட்டியா? வாங்க உட்காருங்க. உட்கார்றதுக்கு வராம பெட்டி படிக்கோட படுக்க வர நினைச்சுக்கிட்டியா? உட்காரையா அண்ணா? ரூபா வீட்டுல இல்லையா? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்க. அப்படியா, நீங்க பேசிட்டு இருக்க நேரத்துல டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். ஆகட்டும், வாங்க மாமா. ஆமா, நீ சமீபத்துல தேவிகுளம் போயிருந்தியாமே, ஏதாவது விசேஷமா? அங்க என்ன இருக்கு? டர்ட்டி வில்லேஜ், டர்ட்டி பீப்புள். அங்க இருக்கிற நிலத்தை எல்லாம் வித்துடலாம்னு பாக்குறேன். அது சரிதான் ஐயா. ஆனா மச்சான், நம்ம வேளா வேலைக்கு திங்கிற சோறு மட்டும் அந்த டட்டி வில்லேஜோட வர்றதுங்கிறத ஞாபகம் வச்சுக்க. மாமிசம் திங்கறதுங்கிறதுக்காக எலும்ப கழுத்துல மாட்டிக்க முடியுமா என்ன? முடியாது, முடியாது. அதுக்காக ரத்தத்தை மூஞ்சில பூசிட்டு அலையிறது நல்லா இல்லையே. என் டிரைவர் பாப்பைய நடந்ததெல்லாம் சொல்லிட்டான். நீ உன் மகனும் சேர்ந்து அந்த சுப்பையா கிழவனை அவமானப்படுத்திட்டீங்களாமே. வேணும்னா செஞ்சோம். அவங்க வம்புக்கு வந்தாங்க, வாங்கி கட்டிக்கிட்டாங்க. மண்புழுவோட கொடுத்துறமன்ற ராஸ்கல் ரூபா கிட்டே வாழை நீட்டினான். அந்த வாழை ஒட்ட நறுக்கி விட்டுட்டேன். தப்பு பண்ணிட்டேயா? வழி நம்மளது, பாவம் அவங்க மேலையா. மனுஷங்களை பொம்மையாக்கி விளையாடுறது உங்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனா ஒண்ணு, ரூபா வாழ்க்கையில மண்ணு விழுந்தாலும் விழுந்துரும், மறந்துடாத. ஜாக்கிரதை. நான்சென்ஸ்.
ரூபாவோட வாழ்க்கை ஒரு கிராமத்து போக்கிரியால பாழா போறதுக்கு அவ யாரு நினைச்ச? என் பொண்ணு அமெரிக்காவில இருந்து மாப்பிள்ளைகளை வரவழைச்சு கீழே நிறுத்தி சுயவரம் நடத்துவேன். தெரிஞ்சுதான் சொல்றேன். ஆனா நடந்தது என்னன்னு தெரிஞ்சா அந்த எச்சி சொத்தை தொடர்றதுக்கு அமெரிக்காவிலிருந்து யாரும் வரமாட்டான். அவங்க நல்ல பரம்பரை தான். சமாதானமா பேசி அந்த பையனுக்கே நம்ம பொண்ணை கட்டி வைக்கிறதா நல்லது. Shut up and get out. அண்ணா, ரூபா மேல இருக்கிற அக்கறையில அவர் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு. ரூபாவோட எதிர்காலம் கிடக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்துல சொல்ல வந்தோம். நீ இப்படி கோச்சுக்கிறது நல்லதுக்கு இல்ல. எனக்கு வாங்க, அவருக்கு இல்லாத பொறுப்பு நமக்கு எதுக்கு? பாரு கணபதி, உன் பணத்தை வச்சு மாளிகை கட்டலாம், உன் பொண்ணுக்கு தங்கத்தால கூட யானை செய்யலாம். ஆனா மலையளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் மனசுள்ள மனுஷங்க கிடைக்கிறது கஷ்டம். புரிஞ்சுக்க, அடி போலாம் வாங்க. ஹாய் மாமா. அத்தை, என்ன வந்தது வராதமா கிளம்பிட்டீங்க? இருங்க, டின்னர் சாப்பிட்டு போலாம். எங்களுக்கு தேவையில்லமா, உங்க அப்பா எங்களுக்கு எல்லா மரியாதையும் செஞ்சிட்டாரு. நல்லது சொன்னதுக்காக உங்க மாமா முகத்துல விஸ்கி ஊத்திட்டாரு. பாருமா, நீ ஒரு அப்பா பொண்ணு, இன்னைக்கு உங்க மாமா முகத்துல விஸ்கி ஊத்துன மாதிரி நாளைக்கு உன் வாழ்க்கையிலும் ஊத்த மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? நல்ல யோசிச்சு உன் வாழ்க்கைய நீயே தீர்மானிச்சுக்க. நல்லாரு, வாங்க போலாம். தெரியாம முழிக்கிறக்கு அதை தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு. தெரியாம முழிக்கிறக்கு அதை தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு. ஆனா கண்ணா என்பது அறிய கேட்டு பாரு தொட்டு. தாத்தையா தாத்தையா இந்த தமாஷு தெரிஞ்சது தாத்தையா, தாத்தையா தாத்தையா இந்த தமாஷு தெரிஞ்சது தாத்தையா. உள்ள ரத்தமும் உறைஞ்சு போயிடுத்தாடா. முழு சாப்பாடா? முழுசா சாப்பிடலன்னா மோட்சம் கிடைக்காது. நாங்க ஒண்ணு நினைக்க மாட்டோம். முழுசா கொண்டா அவசரப்படாதரா, சோறு வைக்கட்டும், முதல்ல இலைய சரியா போட்டு. தம்பி, பிரமாதமான சாப்பாடு போட்டீங்க. எத்தனை பலகாரம், எத்தனை பதார்த்தம், எத்தனை ஊறுகாய், எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்றீங்களே, அதுவும் வேர்க்க கூடாதுன்னு குழு குழு அறையில போட்டீங்களே. புண்ணியமா போட்டோம். அடுத்த ஜென்மத்துல உங்க வீட்டு தூணா பிறந்து எங்க கடனை தீர்த்துடுறோம். ஆனா நெய் மட்டும் கொஞ்சம் தீஞ்ச வாசனை அடிச்சது. மத்ததெல்லாம் சும்மா கல்யாணம் இருந்தா வயிறு நிறைஞ்சு போச்சு. அண்ணன் வீட்டை நீளோடி வாழ்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, இது அன்னதானம் பண்றதுக்கு சத்திரம் இல்ல, இது சாப்பாடு ஹோட்டல். முதல்ல தின்னதுக்கு பணத்தை கட்டுங்க. அன்னதானம் சாப்பாடு இல்லையா? உங்க பஞ்சத்தானா இங்க பஞ்சத்தானா அன்னதானம் பண்றதுக்கு முதல்ல பில்ல கட்டுங்க. 188 ரூபா 5 காசு. அம்மாடி, அவ்வளவு பணம் எங்ககிட்ட எங்க இருக்கு? பணம் இல்லாம பந்தியில திங்கிறதுக்கு கல்யாணம் விடா. இது செஞ்ச சாப்பாட்டை எல்லாம் திருட்டீங்களே அம்மாவாசை. இவங்கள மாவட்ட வைடா. போதும் போதும், தடிய புடி. நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணும் தண்டச்சோறு திங்கிறவங்க இல்ல. உன் கடன் தீக்காம நாங்க ஒண்ணும் போக மாட்டோம். எவ்வளவு அரிசி பருவ போறிய போட்டுக்க, வருஷத்துக்கு தோசை விடுற மாதிரி ஆட்டம். ஏ அமாவாசை, என்னையோட உன் பொழப்பு போச்சு, நாங்க ஆட்டம் பாரு, வாட ஆட்டுவோம். தோழர்களே, கட்சி வேறுபாடுகளை கடந்தவன் நான். இன்று மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் ஆகையினால் நான் என் புது கட்சியை இன்று இங்கு ஆரம்பிக்கிறேன். நீங்க எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. ராத்திரி குளிருக்காக இத கட்டிருக்காங்க, நீங்க ஏறி பார்த்துக்கிட்ட தம்பி. இவ என் பேர. இவர் எங்க தாத்தாங்க. தம்பி, பாப்பைய விட எங்க இருக்குன்னு தெரியுமா? தாத்தா, அதோ பார், பாப்பைய போறான். மகமாயி, பாப்பையா! டேய் பாப்பையா! ஓய் பாப்பையா, பாப்பையா! டேய் மாலை, என் மாலை, என் மாலை, என் மாலை! இந்த வழியா தாண்டா போனா? அரே நில்லு நில்லு, அங்க அங்க நில்லு. காரி இங்கதாண்டா இருக்கு. பாப்பையா, 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 பாப்பையா! பெரிய பங்களா, பெரிய கார் வாங்கியிருக்காண்டா. யாரியா வேணா? ஓ வேலையை நீ பாரியா, நாங்க பாப்பாயாவை பார்க்க வந்த சொந்தக்காரங்க.
பாப்பையா பயலுக்கு சொந்தக்காரங்களா? என்னது பயலா? முதலாளி வீட்டுல எல்லாம் போட்டா பயா கையாங்கறியா? ஓங்கி ஒண்ணு கொடுத்தா தாட பேது தானியா போயிடும். முதலாளியா? அவருக்கு நாங்க சொந்தக்காரங்க போய் கூப்பிடு. உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்றேன். சந்தையில சூப்ப மந்தையில கூப்ப, போய் கூப்பிடறான். அப்பையா அப்பையா வரங்க. ஐயா என்னடா செஞ்சுட்டு இருக்காங்க? அந்த வாழை மரம் ஒரு கண்ணு போட்டிருக்கு, அந்த கண்ணு சும்மா இல்லாம இன்னொரு கண்ணு போட்டிருக்கு. இது என்னடா ஆச்சரியமா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு, அதை விட ஆச்சரியத்தை. அடி மகமாயி அவனை தூக்கி பாடையில வைக்க, வேத வேதமா பொம்மையில வச்சு அலங்காரம் பண்ணிருக்கா வீட்டை. காத்து வர ஏற்பாடு கூட பண்ணிருக்கா பாப்பையா? குண்டாடிக்காரு அவங்க ஜமீன்தாரு. பாப்பையா தொண்டக்குரிய கத்துல பேசாம திட்டா குத்து. பிரமாதமா கட்டிருக்கடா. ஆமா ஆண்டாள் எங்கடா? படிக்கடி தொடச்சுக்கிட்டு இருக்கா இல்லன்னா சட்டி பாலம் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கடா? சம்பாட்டை மட்டும் போதாதா, வேலைக்காரன் வைக்கும் போது தகுதி பார்த்து வைக்கணும்டா. இந்த முண்டை திருட்டு மொழி முடியாது போச்சு. முன்னால ஒரு பேச்சு, பின்னால ஒரு பேச்சு. தாத்தா கிழிக்கணுமா அழிக்கணுமா? அழிச்சு போடுறா. அழிக்கணும் கிழிக்கணும். இவர் எனக்கு சாப்பாடு போடுற கடவுள். வேலைக்காரன் போய் சாப்பாடு போடுற கடவுள் தெரியாடா? வேலைக்கார வேலைக்காரதான் முதலாளி முதலாளி தான். கழுத கழுத தான் கடவுள் கடவுள் தான். போய் மாறியா? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. பிரபுவே தேவரே என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு முட்டாள், எனக்கு புத்தி இல்லை. நான் ஒரு வைத்தியம், நான் ஒரு கபட சன்னியாசி. தாத்தா பேரா, என் வாழ்க்கையை பாழாக்குவதற்கென்று தாமரை குளத்தில் இருந்து சபதம் எடுத்து வந்தீர்களா? ஐயா காபி. தாத்தாவா நல்லா இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? யாருங்க இவங்க? ஜமீன்தாரியா? இவங்க எங்க ஊர்ல பெரிய மிராஸ்தாரங்க. பேர் போன குடும்பம். அவரு ஜமீன்தாரா? அப்ப இவன் இவர் தான் உண்மையான ஜமீன்தார். இவர் பேர சொல்லி டூப் அடிச்சுட்டு இருந்த டூப்ளிகேட் ஜமீன்தார் தான். எனக்கு காரம் இல்ல, பங்களாவும் இல்ல, தோட்டமும் இல்ல. காரெல்லாம் இவருதான். ஸ்டீரிங் பிடிச்சு ஆர்ன் அடிக்கிறது மட்டும் தான் என் வேலை. ஐயா தப்பு பண்ணிட்டோம், தவறு செஞ்சுட்டோம், ஒண்ணு நினைக்காதீங்க, உதச்சிருவேன். ஐயா உங்க மனசை புண்படுத்திட்டோம், நாங்க வரோம். நில்லுங்க, இப்ப எங்க போறீங்க? ஏதோ வசதி உள்ளவனாச்சே எங்களையும் காப்பாத்துவான்னு நினைச்சு இங்க வந்தோம். ஆனா அவனே உங்களாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு பாரமா இருக்கு, நாங்க விரும்பல. வரேன்டா வரான்டாளு. நில்லுங்க, எங்க பாப்பா எனக்கு தெரிஞ்சவங்கன்னா எனக்கும் தெரிஞ்சவங்க தான். உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. இங்கேயே இருங்க, இங்கேயே சாப்பிடுங்க. உங்க வீடா நம்ப. ஹலோ வாஷிங்டன். எஸ். ஹலோ ஜான் யூனர், ஹவ் ஆர் யூ? வாட், தமிழ் கத்துக்கிறீங்களா? ஆமா ஆமா, ஒரு தமிழனுக்கு மாப்பிள்ளையாகிறப்ப தமிழ் கத்துக்கிறது தானே பண்பாடு. எப்ப வரீங்க? நெக்ஸ்ட் மந்த். வெல்கம் வெல்கம். பாய். அம்மா ரூபா அமெரிக்காவில இருந்து ஜான் யூனக் போன் பண்ணார். அங்க தமிழ் கூட கத்துக்கிட்டு இருக்காரா? எஸ். ஈவினிங் ஒன்ன ஒயிட் பேலஸுக்கு போன் பண்ண சொன்னார். யூனக்? அது என்ன கொக்கா? கொக்கு இல்லடா, கழுத. யூனக் ரூபாவோட வருங்கால புருஷ, பெரிய மில்லியனர். கல்யாணம் கூட நிச்சயம் ஆயிடுச்சு. ஓஹோ, எனக்கு தெரியலையே. அப்படின்னா நம்ம பெரிய பெண்ணுக்கு சமமா? டேய், உனக்கு உன் உடம்பு மாதிரியே மூளையும் கருத்து போச்சுடா. மறையா சொல்லல. சொன்னாரு என்ன செய்யணும்? சொல்லல. சீ சொல்லல. குட் ஈவினிங் ஆண்டி. ஓ நீயா? வாமா, என்னம்மா விசேஷம்? ஒண்ணு இல்ல ஆண்டி, அன்னைக்கு அங்கிள் எவ்வளவோ வேதனையோட வந்துட்டாரு இல்ல, அதுக்கப்புறம் நான் பாக்கல. உண்மை என்னன்னு தெரிஞ்சிட்டு போகலான்னு வந்தேன். அது ஒண்ணும் இல்ல ரூபா, உங்க அப்பாவுக்கு போதை அதிகமாயிடுச்சு. வாயில ஊத்திக்க போனா வாய் எங்க இருக்குன்னு தெரியல, முகத்துல ஊத்திட்டான். தட்ஸ் சார். சும்மா இருக்கும்போதே ஊத்திடுவாரு அங்கிள். ஓ நன்னைக்கு தாமா மாமா பேசிட்டு இருந்தாரு. நீ அந்த பட்டிக்காட்டுல யாரோ ஒரு பையன் கிட்ட தகராறு வச்சுக்கிட்டியா, பக்கத்துல இருந்து கூட பொண்ண கண்டிக்கலையேன்னு கேட்டாரு. உங்க அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, அதான் அப்படி நடந்துகிட்டாரு. யூ மீன் அந்த தாமரைக்குள கிழமை அவன் பேர சங்கதி தானே? அவங்கள முட்டாளுங்க அங்கிள், அவங்களுக்கு மனிதாபிமானமே இல்ல. பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அவங்க நாட்டுப்புற வித்தையில எங்கிட்ட காட்டினாங்க, நான் என்னோட பட்டணத்து பந்தவ காட்டினேன். அந்த மீசக்கார கழக ஒரு பெருச்சாளி, அவன் பேர ஒரு குள்ள நரி. அதோட ஒழியட்டும் விட்டு வச்சேனே தவிர, இதுவே சிட்டியா இருந்தது அவங்க ரெண்டு பேருக்கு மொட்டை அடிச்சு கழுத மேல ஏத்தி ஊர்வலம் அனுப்பிச்சிருப்பேன் தெரியுமா? என் கால் செருப்பை விட கேவலமானவங்க, அவங்களுக்கு நான் கௌரவம் பண்ணுமா? காலுக்கு கீழே இருக்கிறதுனால செருப்பு கேவலமானதும் இல்ல, தலைக்கு மேல இருக்கிறதுனால தலைமுடிய உசந்ததும் இல்லம்மா. யோசிக்க கூடிய மூல அறிவுள்ளதா இருந்தா எது தாழ்ந்தது எது உசந்ததுன்னு புரிஞ்சிடும். உனக்கு யோசிக்கிற அளவுக்கு வயசு பத்தாது, உங்க அப்பாவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நேரம் பத்தாது. போதை ஏறத்துக்கு முன்னாலே யோசனை சொல்லத்தான் வந்தேன், கேட்கல, திரும்பி வந்துட்டேன். பட்டணத்துல பிறந்தாலும் பட்டிக்காட்டுல பிறந்தாலும் பொம்பளை பொம்பளையா நடந்துகிறது அவசியம்மா.
என் மகளா நினைச்சு சொல்றேன், யோசிச்சு பாருமா. இத பாருங்க, எங்க அப்பா தப்பு செஞ்சிருப்பாரோ வந்து உங்களை பார்த்து பேசலாம்னு வந்தேன். எங்க அப்பா நல்லதுதான் செஞ்சாரு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன். என்னையா இது, எப்போ ஆனந்தமா இருக்கிற நீங்க இப்படி அவசரமா இருக்கிறீங்க? யாருங்க இந்த பொண்ணு? அந்த பொண்ணு எங்க மச்சாமண்ணு, உங்களுக்கு தெரியுமா? நாங்க இப்படி தெருவுக்கு வர்றதுக்கு காரணம் காரணம் அந்த பொண்ணு தான். அவளை தேடிக்கிட்டு தான் வந்தோம். நடந்த சங்கதி என்னன்னு சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க பரிஞ்சு பேசுனீங்களே தாத்தாவும் பேரனும்னு, அந்த ரெண்டு பேரும் நாங்க தான். எங்களை நம்ப வச்சு மோசம் பண்ணா இப்ப உங்ககிட்ட எப்படி திமிரா பேசுறா பாத்தீங்களா? அப்படின்னா அந்த தாத்தாவும் பேரனும் நீங்க தான் சொல்லுங்க. பாத்தீங்களா, எனக்கு தெரியாமல உங்களுக்காக வக்காலத்து வாங்கியிருக்கேன், உங்களுக்கு தெரியாமல் நீங்க ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அஷ்டலட்சுமி இங்க வா. இவங்க யாருன்னு தெரியுமா? நம்ம மருமக தகராறு பண்ணிக்கிட்டாலே இவங்க கிட்டதான். உங்க அண்ணன் கொட்டத்தை அடக்கிறதுக்கும் ரூபாவுக்கு புத்தி சொல்றதுக்கும் சரியான ஆளுங்க கிடைச்சிருக்காங்க. ஐயா பெரியவரே, நீங்க கவலையை விடுங்க, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். உங்க பேரனுக்கு ரூபாவை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் எதுக்குங்க? அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, தூள் கிளப்பிடுறோம், எங்க ஊருக்கு தள்ளிட்டு போயிடும். நீங்க சொல்லிக்கிட்டு நான் சொல்றத நீங்க கழுங்க. உங்க பேரன் கல்யாணத்தை நான் நடத்துறேன். உங்க பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படியே செய்யறோம். ரூபா ரெடியா? பிளைட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாமா. என்னங்க லலி, நீங்க இவ்வளவு அசிரமா பெறப்படுறது பார்த்தா? ஒண்ணுமில்ல, ரூபாவுக்கு மாப்பிள்ள அமெரிக்கால இருந்து வந்துட்டு இருக்காரு. ரூபாவை நானும் ரிசீவ் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டாடி, இந்த நியூஸ் பாத்தீங்களா? என்ன ரூபா, மாப்பிள்ள வராருன்னு பேப்பர்ல போட்டிருக்காங்களா? அது இல்ல டாடி, பம்பாயில அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆளு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்மக்லரா. மை காட், அடி மாரியத்தா, அழகான லட்சணமா இருக்கிற பொண்ணு கட்டிக்கிறதுக்கு அந்த திருட்டு கழுதை எங்க இருந்துதான் உங்களுக்கு கிடைச்சானோ? அதுவும் சரிதான், தூரத்தழகு பச்சையத்தான் இருக்கும், நுழைஞ்சு பார்த்தால பாம்பு முள்ள கண்ணுக்கு தெரியும். அமெரிக்காவில இருக்கிற திருட்டு பயல விட நம்ம ஊர்ல மூட்டை தூக்கி பழக்கிறவன் எவ்வளவோ மேல். வாய மூடு. ஏன் வாய மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா? ஹலோ, நான் சுஜாதா பேசுறேன். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ தான் நல்லா இல்ல. உன் மனசுக்கு மருந்து கொடுத்தா உனக்கு ஃபோன் பண்ண. ஒரு விஷயம் சொல்லவா? என்னது அது? ஸ்ரப்பா ஸ்ரப்னகுமார் இல்ல, உலக புகழ்பெற்ற பாடகர், இன்னைக்கு ஹோட்டல் டாஜ்ல இசை ராத்திரி நடத்துறாரு. இதுக்கு முன்னால அந்த ப்ரோக்ராமுக்கு டிக்கெட் கிடைக்காத பல கண்டிப்பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். ஆ, அவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. பாட்டு கேளு, அந்த ஆளுக்கு நீ பைத்தியம் ஆயிடுவ. சரி, ப்ரோக்ராமுக்கு வர, நான் அவனை பைத்தியமாக்கிடுறேன். ஓகே, பாய். அடி பொன்னழகி பூவழகி, பாட வந்த பாடல் கேளு, நானும் பொடி வைப்பேனே. பாவை உன்னை எந்தன் ரெண்டு கண்ணில் முடி வைப்பேனே. பாட வந்த பாடல் கேளு, நானும் பொடி வைப்பேனே. பாவை உன்னை எந்தன் ரெண்டு கண்ணில் முடி வைப்பேனே. தேடி வந்தேன் உன்னை இன்று கண்டே, தேடி வந்தேன் உன்னை இன்று கண்டே. பொன்னழகி பூவழகி, நான் பாடல் பாடினால் சொர்க்கமாகும், நான் பார்வை வீசினால் கர்ப்பமாகும். நான் பாடல் பாடினால் சொர்க்கமாகும், நான் பார்வை வீசினால் கர்ப்பமாகும். பெண்ணே பாரடி, நான் யார்தான் கூரடி? பெண்ணே பாரடி, நான்
நான் யார்தான் பூரடி, என்னை போல பார்த்ததுண்டா, இந்த ராகம் கேட்டதுண்டா, என்னை போல பார்த்ததுண்டா, இந்த ராகம் கேட்டதுண்டா, மறந்ததென்ன மயக்கம் என்ன, மறந்ததென்ன மயக்கம் என்ன, பொன்னழகி பூவழகி வானத்து நிலவு கரையாது, என் வாழ்க்கையில் புரியோ தவறாது, என் வானத்து நிலவு கரையாது, என் வாழ்க்கையில் புரியோ தவறாது, ஏழிசை கூட்டுவேன் நான் உன்னையே மீட்டுவேன், ஏழிசை கூட்டுவேன் நான் உன்னையே மீட்டுவேன், ரெண்டு கண்ணில் தந்தி அடித்தேன் வந்த வேலை செய்து முடித்தேன், ரெண்டு கண்ணில் தந்தி அடித்தேன் வந்த வேலை செய்து முடித்தேன், இவன் ராஜ்யத்தில் ராஜா பல தேசத்தில் ராஜா, ஒரு கிராமத்து ராஜா, பொன்னழகி புவழகி பாட வந்த பாடல் கேளு நானும் பொடி வைப்பேனே, பாவை உன்னை எந்தன் ரெண்டு கண்ணில் முடி வைப்பேனே, தேடி வந்தேன் உன்னை இன்று கண்டே, தேடி வந்தேன் உன்னை இன்று கண்டே, எங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஓ ஐ சீ, அமெரிக்கால என் சர்வெண்ட் கூட மூணு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அது இல்லங்க, லுக், என் ப்ரோக்ராம் முடிஞ்சவன பொண்ணுங்க என் பின்னால வர்றது எனக்கு புதுசு இல்ல, ஆனா இப்படி தடுமாறுற பொண்ணு பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. இப்போ உங்களால பேச முடியாதுன்னு உங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். திஸ் இஸ் மை அட்ரஸ். லுக், அமெரிக்காவில் மட்டுமில்ல இந்தியாவில் கூட என்ன பார்த்த உடனே என் பின்னாடி வந்து என் பாட்டுக்கு பின்பாட்டு பாடி என்னோட டான்ஸ் ஆடுற டீனேஜ் பொண்ணுங்க இருக்காங்கன்னு இன்னைக்கு உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ லைக் யுவர் நேச்சர். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு ஆட்டோகிராஃப் செய்யறது புத்தகத்துல இல்ல, எங்க கையெழுத்து போடுறதுன்னு நானே டிசைட் பண்றேன். ஓகே ஓகே. லுக், என் கையெழுத்து எனக்கு இஷ்டமானவங்களோட தலையெழுத்து எழுதுறது என் ஹாபி. இட் லுக்ஸ் நைஸ். பை பாய். வாங்கி பாடுற தொண்டை என்ன பெரியவர, உங்க பாட்டுக்கு ஆட்டத்துக்கு அக்கம் பக்கத்துல இருந்து யாரா வந்துட போறாங்க? அந்த அவங்க சேர்ந்து ஆடுறாங்க, நீங்களும் ஒரு கை ஆடுங்க. இத பாருங்க ஜமீன்தார் வாழ், அந்த தென்னை மரத்துல அடிக்கிற காத்த பார்த்தா துணிய தோட வரைக்கும் தூக்கி விட்டு அப்படி மலாந்து பச்சுக்கலாமா தோடு. ஜமீன்தாரையா, பெரிய ஜமீன்தாரையா, நம்ம குடிய முழுக போகுதுங்க. ரூபாமா வந்து கீழே அம்மா கிட்ட கேட்டு சின்னராஜா இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்டு பாஸ்டா படி ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா நம்ம திட்டம் எல்லாம் போயிடும். ஐயோ, எங்கயாவது ஒளிஞ்சுக்கீங்க. சொக்காய மாட்டிக்கோங்க. ஓங்க ஏன் மாட்டிக்க? வேண்டாம் தாத்தா, பெரிய கோட்ட போட்டு பாப்பையா இதெல்லாம் எடுத்து வைக்காத. சீக்கிரம் சீக்கிரம். என்னமா திடீர்னு வந்திருக்க? நம்ம குமார பாக்கதான் வந்திருக்காளாம், பாட்டு புடிச்சு போச்சா, பாத்து பேசிட்டு போலான்னு வந்திருக்க. ஆஹா, உள்ள இருக்கான், போய் பாருமா. சரி மாமா, பிள்ளைங்க பேசிட்டு இருக்கட்டும், வாங்க போலாம்.
ஹலோ. ஹாய். I didn't expect it. உங்கள பார்க்கிறதுக்காக தான் வந்தேன். இது எங்க அங்கிள் ஹவுஸ். I see. நீங்க எங்க அங்கிளுக்கு தூரத்து வருவன்னு சொன்னாங்களே. யாருக்கு? யாருதான் தூரத்து வருவல்ல? எனக்கு மனசுல உள்ளத பேசுறதுதான் வழக்கம். சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது. மனசுல இருக்கிற பாஷையில ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். பதில் கூட ஒரே வார்த்தையில கேட்கத்தான் எனக்கு இஷ்டம். தயங்குறதோ தள்ளி போடுறதோ எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை காதலிக்கிறேன். Wonderful. இதே வார்த்தையே, இதே மாதிரி, இதே குரல்ல எங்கேயோ எப்பவோ கேட்டதுண்டு. நீங்க வேற எங்கேயாவது சொன்னதுண்டா? இந்த பேச்சியா? இல்லையே. Yes, yes. நாடகத்துல கேட்டேன். என்ன நாடகம்? அது ஒரு மேடை நாடகம். ஒரு நாள் அர்ஜென்ட் வேலையா அர்ஜென்டினா போய் நைட் ஹால்ட் பண்ணப்போ அந்த ஹோட்டல்ல நாடகம் நடக்குதுன்னா போனேன். அதுல கேட்டேன் இந்த வார்த்தைய. சொல்லல. நாணயத்தோட சொல்ற வார்த்தை எந்த தேசத்துல ஆகட்டும், எந்த பாஷில ஆகட்டும், ஒரே மாதிரி இருக்கும். கரெக்ட். நான் கூட நாணயத்தோட தான் சொல்றேன். I'm very honest. That's good. நான் கூட நாணயத்தோட தான் சொல்றேன். நான் கூட உங்களை நிறைய நேசிக்கிறேன். Thanks. மனச கொடுத்து வாங்குறதுங்கிறது சுகமான இடத்துல சுகமான நேரத்துல செய்ய வேண்டிய வேலை. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். மறுபடியும் எப்பாவது நாம சந்திக்கலாமா? ஷூர். இப்போ எங்கன்னு சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். நாளைக்கு பட்ட பகல் சரியா 12 மணிக்கு ஊருக்கு நடநாயகமா இருக்கிற ஜெமினி மேம்பாலத்துக்கு வந்துரு. அங்க சந்திக்கலாம். பட்ட பகல்ல ஜெமினி மேம்பாலத்துக்கா? அங்க என்ன விசேஷம்? எஸ் அப்பவே சொல்றேன், அங்கேயே சொல்றேன். உன்கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு அவ்வளவு விசாலமான ரோடு தேவை, அவ்வளவு காஸ்ட்லியான இடமும் தேவை. சுபம் பாத்தியா, தும்மனா நல்லா சகனம். நீ கண்டிப்பா நாளைக்கு என்ன மீட் பண்ற. ஓகே. நான் தான் இப்போ நீ. See you. Bye. முடிச்சிட்டியா? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. என்னங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? வந்து சாப்பிடுங்க. சீதா, தாத்தாவும் பேரனும் இருந்திருந்தா நம்ம ஊரு பக்கம் கண்ணெடுத்து பார்க்கவே பயப்படுவானுங்க. என் பேர சொன்னாலே நடுங்கி போவானுங்க. அவங்க போன பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன், ரெண்டு கண்ணு இல்லைன்னா தலைக்கு மரியாதையே இல்லைன்னு. உங்களுக்கு மட்டுமில்ல முதலாளி, அவங்க போன பிறகு இந்த ஊருக்கே தைரியம் போயிடுச்சு. அந்த கருப்பையா நம்ம ஊருக்காரங்களை வாழவே விட மாட்டான். ஆமா, மனுஷங்களோட பெருமை அவங்க இல்லாதப்பதான் நல்லா தெரியும் பாங்க. முதலையே அது தெரிஞ்சிருந்தா உங்க விலகி போயிருக்க மாட்டாங்க. பியூட்டிஃபுல், நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, நான் அவ்வளவு அழகா இருக்கேன்? அகராதிலேயே அழகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் போடல, ஓம் படத்தை தான் போட்டிருக்காங்க. நீ 18 வயசு பத்தி தெரியுமா? பரவாயில்லையே, உங்க பேச்சே கவிதைதா. இப்ப வர புது கவிதை எல்லாம் என்னங்க புது கவிதை? நான் பேசினாதான் கவிதை, நீ பார்த்தாரே கவிதை. இப்பெல்லாம் என்னால தூங்கவே முடியல. முழிச்சிட்டு இருந்தா என் முன்னால நிக்கிறீங்க, தூங்கிட்டு இருந்தா இன்னும் வேலையே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எப்படி? எனக்கு மட்டும் என்ன? உன் பேரை தவிர உலகத்துல எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. ரூபா, நம்ம காதல் இந்த காருக்குள்ளேயே முடிஞ்சு போற காதல் இல்ல, இல்ல இந்த ஊருக்குள்ளேயே முடிஞ்சு போற காதலும் இல்ல, இந்த உலகத்துக்கே சத்தம் போட்டு சொல்லக்கூடிய சரித்திர காதல். சரி, நான் சத்தம் போட்டு சொல்றேன், நீயும் சொல்றியா? என்னன்னு சொல்ல? I love you. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், வெக்கத்துக்கு விடுமுறை கொடுத்துரு. சொல்லு, சத்தம் போட்டு சொல்லு. சரி, முதல்ல நான் சொல்லவா? I love you. ஏய், அத பாரு, அவங்க கிட்ட சொல்லு 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 சொல்லு. ஏய், I love him. That's it. I love her. நாளைக்கு நம்ம சந்திப்பு ரோட்ல இல்ல, உங்க பயம் இல்ல. ஓகே ஓகே. Damn it. இவங்கெல்லாம் யாரு? உங்க வயலுக்குள்ள போறாங்க? திருட்டு கூட்டமா? நோ நோ, இவங்க எங்க வயல்ல வேலை செய்றவங்க, கூலிக்காரங்க. வாட்? ரியலி? அப்படினா உங்க வேலைய நீங்க செய்ய மாட்டீங்களா? நாட் நெசரி. பாடத்தை விட்டு எரிஞ்சா வேலை செய்ய ஆள் இருக்கிறப்ப அந்த வேலையை நாம எதுக்கு செய்யணும்? ஓ, ரியலி ரியலி, ஐ பிட்டி. இன்னும் நம்ம தேசம் இவ்வளவு தாழ்ந்த நிலையில இருக்கா? ஓ, அமெரிக்காவில இப்படி இல்ல. ஒருத்தன் பொண்டாட்டியோட இன்னொருத்தன் குடும்பம் நடத்தினா கூட தப்பு இல்ல, ஆனா ஒருத்தன் வயலுக்குள்ள இன்னொருத்தன் வேலை செய்யறது பெரிய தப்பு. ஏன் அப்படி? காப்பாற்ற ஒரே ஒரு எக்சர்சைஸ் விவசாயம். ஹாய் ரத்தன்.
ஹலோ எவ்ரிபாடி, இன்னைக்கு உங்க வேலைய நாங்க செய்யறோம், உங்க கூலிய உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஓகே, அப்படியே செய்யுங்க. கம் ஆன், வேலை எல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஆடிட்டு பாடிட்டு ஜாலியா இருக்கறத விட்டுட்டு ஆட்டமும் ஆடலாம் பாட்டும் பாடலாம், ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே வேலையும் செய்யணும். வேலைதான் நமக்கு விளையாட்டு. ஓகே, இன்னைக்கு வயல இருக்கிற வேலை எல்லாம் நீ என் பக்கத்துல இருந்து செய்யற. ஓகே, கம் ஆன் பேபி. தும் தனக்கு தின தும் தனக்கு தின தும் தனக்கு தின தும் தும் தும். மகராணி ஏறு புடிச்சா பேசாமே ரங்கா, மகராணி ஏறு புடிச்சா, மகராணி ஏறு புடிச்சா பேசாமே ரங்கா, மகராணி ஏறு புடிச்சா. சகதிக்குள்ள காலு மெதிச்சு மெல்லிய கையில் மேழி புடிச்சு தாமர பூவு ஒண்ணு பூமிய முழுவது போல, மகராணி ஏறு புடிச்சா ஏசாமே ரங்கா, மகராணி ஏறு புடிச்சா. மகராணி ஏறு போடுத்தா ஏசாமிரங்கா, மகராசம் சொல்லு போடுத்தா. மகராணி ஏறு போடுத்தா ஏசாமிரங்கா, மகராசம் சொல்லு போடுத்தா. மகராணி ஏறு போடிச்சா ஏ காமிரங்கா, மகராசன் சொல்லி போடுத்தா. நோட்டு இருந்தா பழிக்காது, சும்மா பயிறு நிலத்துல முளைக்காது. ஏய், பச்சை நோட்டு இருந்தா பழிக்காது, பயிறு நிலத்துல முளைக்காது. வேர்வைய பூமியில் விதைக்காம விளைச்சல் என்பது நடக்காது. ஏய், மகராணி தண்ணிய ரச்சா ஏசாமி ரங்கா, மகராணி தண்ணிய ரச்சா. இடுப்புக்கு மேல ஆடைய கட்டி இரும்பு வாலிய கைத்துல கட்டி மேல் மூச்சு வாங்கி வாங்கி கிணத்து நீரை அள்ளி, மகராணி தண்ணிய ரச்சா ஏசாமி ரங்கா, மகராணி தண்ணிய ரச்சா. வேண 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 தரையோடு பிறந்தோமே பாலாமணி, பரந்தோட சிறகில்லை சிந்தாமணி. ஏய், தரையோடு பிறந்தோமே பாலாமணி, பரந்தோட சிறகில்லை சிந்தாமணி. எல்லை மீறி பேசாதே காந்தாமணி, இன்னும் கொஞ்ச காலம்தான் பாரம்மணி. ஏய், மகராணி ஏறு போடிச்சா ஏ காமிரங்கா, மகராசன் சொல்லி போடுச்சா. சகதிக்குள்ள காலு மெதிச்சு மெல்லிய கையில் மேடி புடிச்சு மகராணி ஏறு புடிச்சா ஏ காமிரங்கா, மகராசன் சொல்லி போடுச்சா. அப்படின்னா உன் அப்பங்காரம் சம்மதம் இல்லாமலே நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு சொல்லு. நீங்க அங்கீகரிக்காம போறதுக்கு இது அபாயமான முடிவில்லை.
அமெரிக்காவில இருந்து இந்தியா வந்து நம்ம ஏமாத்த நினைச்ச அந்த ஸ்மக்லரை விட இந்தியாவில இருந்து அமெரிக்கா போய் பெரிய சிங்கரா பேரும் புகழ் சம்பாதிச்சிருக்கிற மிஸ்டர் அபாஸ் ரத்னகுமார் கோடி மடங்கு தேவல. அபாஸ் ரத்னகுமாரா? அது என்ன பேரு? பாப் சிங்கர் அபாஸ் கேள்விப்பட்டது இல்லையா? அவங்களை சிக்காகோல தோக்கடிச்சு அபாஸ் ரத்னகுமார்ங்கிற விருது வாங்கியிருக்காரு. அப்பா, அவ்வளவு பெரிய சிங்கரா? ஆமா டாடி, நம்ம குப்பசாமி மாமா வீட்டுலதான் அவர் தங்கியிருக்காரு. மாமாக்கு அவரு தூரத்து உறவுக்காரான். அவருக்கு அவ்வளவு பெரிய உறவு இருக்கிறதா எனக்கு தெரியாத? அதனமா எனக்கு தெரியாது டாடி. அவரை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வணக்கம். என்ன தங்கச்சி, நல்லா இருக்கியா? யாரு? கணபதி நாயுடு அவர்களா? நீங்க எனக்கு வணக்கம் சொல்றீங்களா? இப்ப நான் தண்ணி அடிச்சிருக்கேனா இல்ல நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னு சந்தேகமா இருக்கு. மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ ஆத்திரத்துல அன்னைக்கு அப்படி நடந்து போச்சு, அதுக்கு சாரி சொல்ல தான் நான் வந்திருக்கேன். நீங்க வந்தது அதுக்கு மட்டும்தானா, வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இருக்கிறதுனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க தூரத்து சொந்தக்காரர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரமே, யார் அவரு? ஆமா வந்திருக்காரு. எங்க பெரிய அண்ணாவோட மனைவியோட தம்பியோட மச்சானோட பிள்ளையோட ஒண்ணு விட்ட மாமனாருக்கு பெரியம்மா பேர. உனக்கும் மாப்பிள்ள முறைதான், அதான் வந்துட்டு இருக்காரு. பேசு, ஆனா ஜாக்கிரதா பேசு. அவர் ஒரு டைப்பு, நீ ஒரு கோடு போட்டா அவன் அதுல ரோடே போட்டுடுவான். போப்போ வாடி, நமக்கு வேற வேலை இருக்கு. விரும்புறேன் அந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு தான் வந்தேன். ஓ, நீங்க ரூபா டிய ஃபாதர் அப்பா? கம் ஆன். ப்ளீஸ் சிட் டவுன். வாட் யூ லைக் டு ஹேவ்? ஹாட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், சால்டின், போன்விட்டா, கஞ்சி. கஞ்சியா? வாட், அதன ட்ரிங்க்? இட்ஸ் an important drink from Europa. Never mind it. It's especially meant for people like you. ஓ, ஐ see. யா, லுக் மிஸ்டர் ரத்னகுமார், உங்க பேச்சலயும் கூட நீங்க ஸ்மார்ட் தான். சாதாரணமா நான் இங்க எல்லாம் வர்றது இல்ல. உங்களுக்காக, என் பொண்ணுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ப்ரோசீட், ப்ரோசீட். ரூபா, உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னுட்டு இருக்க. வாட், மேரேஜா? ஏய், எத்தனை பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க தெரியுமா? தியேட்டர் கட்டி தரங்கிறங்க, எஸ்டேட் எழுதி வைக்கிறங்கிறங்க, கார் வாங்கி தரங்கிறங்க. வாட் கேன் ஐ டூ? லுக் மிஸ்டர் கணபதி நாயுடு, இதுக்கு முன்னால உங்களை வெல்கம் பண்ணிச்சே நாயிங்க, அதுக்கு செல்லமா குசியாலான்னு பேர் வச்சுக்கிட்டேன். குசியாலா டெக்ஸ்டைல்ஸ்ல கோடி ரூபாய்க்கு அந்த நாயிங்க பேர்ல ஷேர்ஸ் இருக்கு. அதுங்க ஃபுட்டுக்காக ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் அமெரிக்காவில இருந்து ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் அடிக்குது. இந்த மாதிரி நாங்க எங்கிட்ட 40-50 இருக்கு. இப்போ சொல்லுங்க, எனக்கு தியேட்டர் தேவையா, எஸ்டேட்டுங்க தேவையா? சப்போஸ் என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, will you give it? இந்த வார்த்தையை நீங்க எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா இல்ல நீங்களே சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல. நீங்க செல்வந்தர்னு கேள்விப்பட்டேன், எனக்கு சந்தோஷம். எனக்கு கூட கண்ணு கட்டின வரைக்கும் வயலும் தோட்டமும் இருக்கு. என் பெண்ணை கட்டிக்க அநேகம் பேர் வழியே வந்து பெண் கேட்கிறாங்க. இந்த பகுதியிலேயே நிறைய செல்வாக்கு இருக்கிற பெரிய மனுஷன் பேர் வாங்கிட்டேன். கண்ணு கட்டின வரைக்கும் வயல் எதுக்கு சார்? நமக்கு வேண்டியது எவ்வளவு? 6 நீளம், 3 அகலம், 4 ஆழம். எனக்கு பணக்கார வீட்டு பொண்ணு வேண்டாம் சார். பிறந்த வீட்டு கௌரவத்தை சீதனமா கொண்டு வர பொண்ணு தான் வேணும். எனக்கு பெரிய மனுஷங்க வேண்டாம், நல்ல மனுஷங்க தான் வேணும். உங்களுக்கு தெரியாதது என்னங்க? பணத்தால எதை வேண்டாலும் செய்யலாம். எனக்கு இருக்கிற சொத்து சுகத்துல நீங்க எதை கேட்டாலும் என்னால தர முடியும். நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன். ஐ சி. என்னது? விசில். இந்த விசில்ல தான் இருக்கு விஷயம் எல்லாம். உள்ள என் கிராண்ட் ஃபாதர் இருக்காரு, அவர் ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம். பிறகு என்ன பேசலாம்? அவர் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. அவர் முன்னாடி யாரும் நிக்க மாட்டாங்க, முட்டி போட்டு உட்காந்துதான் பேசுவாங்க. நீங்களும் முட்டி போட்டு உட்காந்து பேசுங்க, எழுந்து விசில் அடிங்க. பதிலுக்கு அவர் மேல இருந்து விசில் அடிச்சாதான் இந்த கல்யாணமே நடக்கும். இல்லன்னா ஐ காண்ட் ஹெல்ப் இட். பெரியவங்க, உங்க முகம் பார்த்து பேசுற பாக்கியம் கிடைக்கலனாலும் உங்களோட பேசுற அதிர்ஷ்டம் கிடைச்சதே சந்தோஷம். என் பெண்ணை உங்க பேரனுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு
அனுமதிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறேன். விசில் வராது. பணத்தால எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்க விசில் மட்டும் வராது. பணத்தால ஆக முடியாத காரியங்களும் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலா நான் விசில் அடிக்கிறேன். பேசி முடிச்சதும் விசில் அடிக்கலன்னா எங்க தாத்தாவுக்கு கோவம் வந்துடும். ஒத்துக்கிறேன். திருமணத்துக்கு வந்த பெரியவர்களே, உங்க கையில் இருக்கிற அச்சதையை வீணாக்காதீங்க, அப்படியே வச்சிருங்க. புரோகிதரே, மந்திரத்தை நிறுத்துங்க. இதுவரைக்கும் நடந்த சடங்குகள் எல்லாம் போதும். மிச்ச சடங்குகளை நடத்த வேண்டிய இடம் வேற இடம், முதல் வரிசையில உட்கார வேண்டிய பெரியவங்க வேறவங்க. என்ன மாப்பிள்ள, இதெல்லாம் என்னென்னமோ பேசுறீங்களே, வாட் ஹேப்பன்? ஆமா, சடங்கு தான் இங்க. தாலி கட்டுறது மட்டும் தாமரகுளத்துல. தாமரகுளமா? அந்த ஊருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க பெரியவங்க யாரும் அந்த ஊர்ல இருக்கிறதா எனக்கு எப்பவும் சொல்லலையே. ஏன் இல்ல, அந்த ஊர் பெரியவங்க தான் இங்கேயும் இருக்காங்க. தாத்தா வா, வா தாத்தா. இவர் இங்கேயே இருக்காரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாம போயிடுமா என்ன? இவரை பேஷா தெரியும். எப்படி தெரியும்? இவர் தான் என் தாத்தா. எப்படி? நான் தான் இவருக்கு பேரன். அன்னைக்கு அந்த பட்டிக்காட்டுல 10 பேர் முன்னால் சீன் கார் துப்புற இந்த ராஜையா பட்டணத்தை அரிதார்த்தத்தை பூசிக்கிட்டு இவ்வளவு பெரிய மனுஷனா மாறி போயிட்டான்னு ஆச்சரியப்படுறீங்களா? இப்பவாவது தெரிஞ்சுக்குங்க. வெத்து வேஷத்துல வாழறவங்க நீங்க, ரத்த பாசத்துல வாழறவங்க நாங்க. ரூபா, அன்னைக்கு நீ எங்களை அவமதிச்ச. இன்னைக்கு நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். அன்னைக்கு என்ன நீ சீனிட்டாலும் நான் ஆம்பள, இன்னைக்கு நான் உன தூக்கி எறிஞ்சிட்டா எத்தனை கோடி இருந்தாலும் நீ பொம்பளை. அதை மட்டும் மறந்துடாத. என்ன இது நாடகம், என்ன இது மோசம்? நாடகங்களும் மோசங்களும் உங்க சொத்து, அது எங்களுக்கு தெரியாது. ரூபா, இப்பவாவது பணம் பெருசா குணம் பெருசான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்க ஊருக்கு வந்தா எங்க அப்பா அம்மா முன்னால ஊர் ஜனங்களுக்கு முன்னால தாலி கட்டுறேன். ஏய் ராஜியா. தாத்தா நீ சுமார். ரூபா, இத்தனை பேருக்கு மத்தியில ஓ முடிவை ஓங்கிட்டயே விட்டுட்டு போறேன். ஏன் ரத்தத்தால நினைச்சு வச்சிருக்கிற இந்த தாலியோட தான் நீ எங்க ஊருக்கு வரணும். நம்ம கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா இந்த தாலியை கட்டிதான் நடக்கணும். இந்த தாலியை நீ நழுவ விட்ட, நீ என்னையே நழுவ விட்டன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்க. ஒரு பொம்பளைய 10 பேருக்கு மத்தியில் என்ன ஆகும்? பாத்தீங்களா, நீங்க போட்ட திட்டம் எதுவரைக்கும் வந்திருக்கு பாருங்க. யாரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. அவ கொட்டத்தனை அடக்கணும்.
அன்னைக்கு அந்த பொண்ணு செஞ்ச கொடுமையை விட நீ செஞ்சது எந்த வகையில குறைச்சிடுற? எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்னடா தெரிஞ்சுக்கிட்ட? தாத்தா எனக்கு தெரியும், வரம்பு மீறி பணம் மரியாதை போயிடும். நான் எப்பவும் ஓம் பின்னாடிதான் நடந்து வந்தேன். ஓம் பேச்சுதான் எனக்கு வேதம். நான் என்ன செஞ்சாலும் என் தாத்தா தலனும்னு நிக்கத்தான் செஞ்சேன். இவ்வளவு செஞ்சா நீ என்ன அடிச்சிட்ட. அந்த பொண்ணை நான் விரும்புறேன், இப்பவும் விரும்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் பிரியப்படுற ஜீவன் ரூபா தான். நான் செஞ்ச முயற்சி அந்த பொண்ணு என்னை விரும்பி ஏத்துக்கத்தானே தவிர பலவந்தமா தலைக்குனிய வைக்கிறதுக்குல. நீங்க எல்லாரும் அவ என்ன விரும்புறதா நினைச்சீங்க, சந்தோஷப்பட்டீங்க, ஆனா ஒண்ணு மட்டும் மறந்து போயிட்டீங்க. அவ விரும்பினது இந்த பொய்யான மனுஷனத்தான். உன் பேரன் இல்ல தாத்தா, அதனாலதான் தாலி கட்ட மனசு வரல. என்ன எனக்காகவே ஒத்துக்கணுங்கிற முடிவை நான் அவகிட்டயே விட்டுட்டேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் நஜின் தெரிஞ்சா விருப்பம் இல்லாத எந்த பொண்ணும் அவமானம் தாங்காம தூக்குல தூங்குவா. தலையை குனிய வச்சு தாலி கட்ட நினைச்சன தவிர அவ தலையை வாங்கி தாலி கட்ட நினைக்கல. தாத்தா அவ மனசு மாறி இந்த ஊருக்கு வந்தா இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா என் தாத்தாவுக்கு மட்டும் கெட்ட பேர் வரக்கூடாது. இப்ப சொல்லு தாத்தா, நான் செஞ்சது தப்பா? தப்ப என்னடா? அந்த பொண்ணை பத்தி இந்த பெரியவங்க ஆலோசிக்க முடியாத அளவுக்கு நீ ஆலோசிச்சிருக்க. உன்னை வேண்டாங்கிறது அவளுக்கு துரதிருஷ்டம். ஏண்டா வண்டி எடுத்துட்டு போறீங்க? நிறுத்துங்க, நிறுத்துங்க கருப்பியா. இதெல்லாம் நல்லால அந்த ஊர் பஞ்சாயத்து தரப்புறீங்க, இந்த ஊர் பஞ்சாயத்து தரப்புறீங்க சொல்றேன். இந்த ரெண்டு ஊரும் பிரிஞ்சதுக்கு காரணமே நீயும் உங்க அப்பனும் பிள்ளையும் தான். இந்த ரெண்டு ஊருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடா உன் வீட்டையும் உன் வயலையும் நாங்க பறிமுதல் பண்ணிக்கிறோம். நீ எந்த கோர்ட்ல போய் ஒப்பாரி வைக்கணும் வச்சுக்கோ. எனக்கு யாரும் இல்லைன்னு தானே அநியாயத்துல இறங்கிட்ட? எங்க வீட்டை பறிமுதல் பண்றது நீ? அங்க அரசாங்கத்தை ஆளுங்க, எப்ப வேணாலும் வருவோம், எது தேவையை எடுத்துக்குவோம். அதை தடுக்க நீ யாரு? இது ஊரியா காடு இல்ல? உங்களை விட கொள்ளக்காரங்க எவ்வளவு தேவையா? எவ்வளவு தேவையில்ல சொல்லல. என்னைய சொல்றது, நீ பண்ற அநியாயத்தை யாரும் சகிக்க முடியாது. இந்த உன் மகனும் உன் அப்பனும் வந்து துணைக்கு வருவாங்க நினைக்கிறியா? அவங்க இன்னுமா இருக்காங்க? எப்பவோ செத்த பொதகோயில புல்லு முளைச்சு போச்சுடா. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு மத்தியில உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேருக்கு கரமாதி பண்ணிடு. எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன். என்னடா நீ ஏத்துக்கிறது? அந்த கிழவனுக்கு அந்த பயிருக்கும் கரமாதி செலவு. நாங்க ஊரை விட்டு போயிட்டா இந்த ஊருக்கே பெரிய ஆளாயிட்டியா? திருஷ்டி பொம்மைக்கே திருஷ்டி பொம்மையா இருக்கிற திருட்டு பயல, வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற வெட்டி பயல, பழைய சோத்தை திருடி 10 பைசா குடிக்கிற பரதேசி பயல, எச்ச பீடி பொறுக்கி குடிக்கிற எச்சக்கல நாய. ஒன்னு திட்டி ரொம்ப நாளாச்சுடா, திட்டினது போதுமா? இன்னும் வேணுமா? சொல்லல. என்னடா சொல்றது, மொத்தமா சாமான எல்லாம் எங்க எடுத்தீங்களோ அங்கே வைக்க சொல்ல. என்ன இந்த ஊர்ல கொண்டுடாதீங்க? ஏன்னா ஒரு பய என் படம் தூக்க வரமாட்டான். என்னடா உன்ன சும்மா விட்டுருவோமா? என்ன ஒரு 1000 அரை கொடுக்கட்டமா? ஒரு 100 செருப்படி கொடுக்கட்டமா? இல்ல உன் வேட்டியை அவுத்து விட்டு ஓட விட்டமா? கருத்த பயல, கோமளத்தை முண்டாசா கட்டிக்கிற கோமாளி பயல, ஊரை விட்டு ஓடுறான். சொல்லல. என்னடா அப்படி மறைச்சு போய் நிக்கிற? நாங்கதான், நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்க, ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் உங்க ஆத்தா மாதிரியே இருக்கியடா. மருமகள சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, உள்ளவா வாடா. கிடைக்கணுங்கிறதுக்காகவா இல்ல கிடைச்சதை இழக்கிறதுக்காகவா?
அதனம அப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரத்தை நம்ம கால விழுறாங்களேன்னா என்ன வழக்கமா திட்டுற மாதிரி அவங்களை திட்டாதீங்கம்மா. வயசுல மூத்தவங்களுக்கு வணக்கம் சொல்றது மஞ்சள் குங்கும பல்லாண்டு வாழணுங்கிறதுக்கு, கட்னத்தாலி கெட்டியா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு அதை விட வேற என்னமா தேவை? எனக்கு வராம போன என் அதிர்ஷ்டமும் என் தாலியும் எனக்கு வந்துட்டா போதும். அது தவிர வேற எனக்கு எதுவும் வேண்டாம். பைத்தியக்காரி, நீ இப்படி மாறணும்னு தான் இந்த நாடகம் ஆடணும்மா. அந்த தாலிய நான் தான் ஒளிச்சு வச்சேன். வாழ்க்கையோட மதிப்பு அதை இழக்கிற நேரத்துலதான் நல்லா தெரியும். அப்பா, இப்பதான் நான் நினைச்சதெல்லாம் கை கூடிட்டு ஆனந்தம் வந்திருக்கு. எல்லா தகராறும் தீண்டு போச்சு. பாருங்கம்மா, இவங்க அப்பாவை கல்யாணத்தை செஞ்சு வைக்க மாட்டாரு. நீங்களே இதுக்கு பொறுப்பெடுத்து இந்த சுபகாரத்தை செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னா நானும் மாமாவும் போய் அந்த தாத்தாவின் பேரனையும் சம்மதிக்க வச்சிடறோம். இப்ப நாம யாருகிட்ட சொன்னாலும் லாபம் இல்ல, எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. என்னங்க என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களா? அந்த கேட்ட சுப்பையா அந்த திருட்டு ராஜாவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டார். நாளைக்கு சாயங்காலம் தாமர குளத்துல கல்யாணம், நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு போனீங்க சந்தோஷம்னு சொல்ல சொன்னார். என்னங்க இது? நீங்களாவது தடுத்து நிறுத்த கூடாது? இனிமே எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் பாக்க சொல்றேன். தலைக்கு மேல வெள்ளம் போன பிறகு தாகமா இருக்குன்னு சொல்றதுல நியாயம் இருக்கா அர்த்தம் இருக்கான்னு கேக்குறேன். ரூபா, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. இப்ப ஒண்ணும் குடிமுடி போயிடல. ஏதா இருந்தாலும் முடி ஓங்கலதான் இருக்கு. எங்க போற? நீங்க விரும்பாத இடத்துக்கு, நான் விரும்புற இடத்துக்கு. போக கூடாது, அவ்வளவு கெதி கட்டி இருக்குமா? நாளைக்கு சூரிய உதயத்துக்குள்ள உன வேற கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். வேற மாப்பிள்ளையா? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள பிடிக்கலன்னா அவனை கொன்னிட்டு இன்னொரு கோடி செலவு பண்ணி மறுபடியும் ஒரு கல்யாணம் செய்வீங்கல்ல? மரபுகளை மறந்து போற உங்களுக்கு சம்பிரதாயத்தோட மதிப்பு எங்க தெரியும்? வாய மூடு, நீ போக கூடாது, அவ்வளவுதான். டாடி, எனக்கு நல்லது செய்ய நினைச்ச மனுஷனையே சுட்டு பொசுக்க கூட துணிச்சவனா? உங்களை போல அப்பாவை தூக்கி எறிஞ்சு போறது இல்ல எனக்கு பெரிய சிரமம் இல்ல. மரியாதையா வழிவிடுங்க, என்ன தடுக்காதீங்க. மணமேடைக்கு இவ போறதுக்கு முன்னால மணமகனைய தீத்து கட்டிட்டா? வந்துட்டியா? கல்யாணம் பண்றதா சொல்லி மோசம் பண்ணாலும் என் பேருடைய கல்யாணத்துக்காக வந்துட்டியல்ல, உறவுக்காரங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரவேண்டிய முதல் உறவுக்காரி நீ தானே. வா. என் தவறு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நமக்கு தெரியாமலே எத்தனையோ நடந்து போகுது. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? வந்தவா எப்படியோ வந்துட்ட, அந்த தம்பதிகளுக்கு நாலு அட்சதை போட்டுட்டு போ. நீ என்னதான் குமரி அழுதாலும் என் கையில இப்ப எதுவும் இல்லம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்க தப்பு செய்யறப்போ பெரியவங்க புத்தி சொல்லணும். பெரியவங்களே தப்பு செஞ்சா பிள்ளைங்க என்ன செய்யறது? பெரியவங்க மனசுங்கிறது ஆடிக்காத்துல பறக்கிற எச்சல இல்ல, நிறைய பரமாறின தலவாழையில. சின்னவங்க பண்ற நல்லது கெட்டதை அது எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கும். நான் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வரல. என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க, உங்ககிட்ட வாதாட கூட நான் வரல. உங்க வார்த்தை நிலைநாட்டத்தான வந்திருக்க, எனக்கு ஒரு அறுவாள் கொடுங்க. அறுவாளா? எதுக்கு? உங்க வயல என் கையால அறுவடை பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க. பந்தயத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, வயல நான் இறங்குறேன். நான் வயல அறுவடை பண்ண வைக்கிறேன்னு சொன்னது கணபதியோட மகளை இல்ல, என் பேரனுடைய பொண்டாட்டிய. கல்யாணத்துக்கு அப்புறம் மஞ்ச கைத்தோட அறுவடை பண்ணலாம், போய் அலங்காரம் பண்ணிக்க. கல்யாணம் பொண்ணு இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும்? வாமா வா, பொண்ணத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னம்மா மருமகளே, எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே வந்துடுவேன் நினைச்சோம், லேட் ஆயிடுச்சு. கோயில இருந்து வர லேட் ஆயிடுச்சு. பைத்தியக்காரி, இது சுப்பையா கிழவன் பேரம் பக்கத்துல இன்னொரு பொண்ணு மணமகளா உட்கார்ந்துருவாளா? நீயாவே வரடுக்கிறதுக்காக நாங்கெல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடணும். சுப்பையா கிழவனாரே, தூய் கழுப்பிட்டி. என்னடா ஆச்சு? ராஜையா வாழமரம் வெட்டுறதுக்காக தேவி குளம் போயிருக்கா? நம்ம ஆளுங்க துணை இல்லாம கருப்பை ஆளுங்க அவன் அடிக்கிறதுக்காக ஓடக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. Thank you.
சொல்லல. ஷட் அப். உங்க ரத்தத்தை நினைச்சு எங்க வீட்டுல நீங்க கட்டின திருமங்கலத்தை ஏ ரத்தத்தை நினைச்சு இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கற முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்ல. முடிவாவது கிடிவாது ஒண்ணும் கிடையாது. எனக்கு மானம் கலந்து போச்சு, அதுவே திருமணம். எங்க நல்லது நடக்குதோ அதான் கல்யாணம். இப்ப அது இங்க நடக்க போகுது. எவன் குறுக்க வராங்கறத நான் பாக்குறேன். ஏய் போய் உட்கார், உட்கார, நீங்களும் உட்காருங்க. ஐயர வாங்க, ஏற்பாடு செய்துட்டாரு. வாசிங்க, பாத்துட்டு இருக்கீங்களா? மாமா, எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அங்க அறுவடை பண்ணிட்டு இருக்க பொண்ண பாரியா, இந்த அழகு அமெரிக்காவில வருமா ஆப்பிரிக்காவில வருமா? நமக்கு நம்ம பொண்ணும் பெருசு, நம்ம மண்ணும் பெருசியா? நிஜந்தா மாமா. என்ன சொல்றேன், நீ எதுவும் பேசப்படாது. உன்ன விட அதிகமா வேலையை வச்சிருக்கா. என் பேர கிராமத்து ராஜாவை அறுவடை பண்ணிட்டு இருக்கா. என் வயித்துல வருது என்னோட நீ போட்டி போட்டேலடா. அது இல்லப்பா, ஒண்ணு பேசப்பட குத் 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 அடிக்காதீங்க, அம்மா பக்கத்துல இருக்காங்க. அது இல்லப்பா, இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே, திஷ்டப்பட்டு போயிடுமே. அதுக்கு தாண்டா தேசிபமே காட்டி வச்சுட்டேன். இல்ல தாத்தா, அறுவடை எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன செய்யறது? ஊதுறா. அப்படின்னா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு தாத்தா, சொல்லு தாத்தா, சொல்லு தாத்தா, சொல்லு.